நண்பர்களே ஒரு பத்து கதைகள் கொண்ட ஒரு வல்லினம் பரிசு கதைகளை குறித்து நாம் பேசவிருக்கிறோம் ஆனால் இந்த கதைகள் குறித்து பேசுவதற்கு முன்பு ஒரு தமிழ் சிறுகதை உலகம் எப்படி இருக்கிறது மலேசியா எழுபது ஆண்டுகள் இருக்கும் இல்லையா மலேசியா தமிழ் சிறுகதை உலகம் இந்த எழுபது ஆண்டுகளில் நாம் சென்றடைந்த இடங்கள் என்ன ஒரு தோராயமான ஒரு விஷயத்தை நாம் சொல்லி இந்த ப வல்லினம் பரிசு கதையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பேசினால் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏன்னா ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாரு எல்லாத்து பத்து கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் அது இந்த வரலாற்றில் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் என்ன பங்களிப்பு என்ன என்கிற ஒரு ஒரு முக முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது ஏன்னா நான் வந்து ஒரு மலேசிய கதைகளை வந்து சைபீர் முகமது அவர் நேற்று தான் பார்த்தேன் அவர் நான் அவர் என்றைக்கு ஒரு தொகுப்பு வந்து மலேசிய தமிழ் சிறுகதை தொகுத்து வேறும் விழுதுகளும்ங்கிற ஒரு தொகுப்பு கொண்டு வந்தார் அந்த தொகுப்பு எப்படியோ எங்கள் ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என் கைக்கு வந்து அந்த தொகுப்பை நான் படித்தேன் அப்படித்தான் சில உதிரிகளாக வேறு தொகுப்புகளை அயல்மொழி தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிற சில தொகுப்புகள் எனக்கு கிடைத்தது இப்படித்தான் நான் வந்து மலைய தமிழ் புத்தகத்தை அல்லது தமிழ் சிறுகதை உலகத்தை நான் அறிந்து கொண்டேன் அதிலிருந்து தனித்தனியான சில புத்தக புத்தகங்களையும் படிக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு பெரிய அளவு வாய்ப்பில்லை என்றால் கூட எனக்கு கிடைத்த வாய்ப்பில் இருந்து இந்த மலேசிய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது தமிழ் சிறுகதை உலகம் எப்படி இருக்கிறது அந்த திரு சிறுகதை உலகத்தில் வந்து இந்த இந்த நூலுக்கான இடம் என்ன என்பது தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் முன்வைக்கலான்னு இந்த இருக்கிற பத்து கதையை நான் சொல்வது வந்து அது நம்ம பொழிப்புறையாக போய்விடும் அது வந்து அது அல்ல நாம் நாம் அடைய வேண்டிய இலக்கு நாம் அடைய வேண்டிய கடந்து செல்ல வேண்டிய இடம் நம்மளுடைய சவால் நம்மளுடைய அடுத்து காத்திரமான பங்களிப்பு இதுக்கெல்லாம் ஒரு கேள்வியாக நம் முன் வரலாற்றை லேசாக புரட்டி பார்த்தால் சரியாக இருக்கும் எனவே இந்த உரை வந்து சைபீர் முதமுக்கான ஒரு சமர்ப்பணமாக கூட இருக்கலாம் ஏன்னால் ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த விஷயத்தை ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு தொண்ணூறு கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் பங்களிச்சிருக்கிறார் இப்போ எனக்கு என்ன கேள்வி வந்தது என்றால் தமிழ் சிறுகதையில் ஒவ்வொரு மாஸ்டர்னு இருக்கான் புதுமை பித்தனைங்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் கு அலரிசாமிங்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் ஜானகிராமனுங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் தி ஜான அதே மாதிரி அசோகமித்ரன் சுந்தர் ராம்சாமி ஜெயகாந்தன்ங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் ஜெயமோகனுங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் இப்போ இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்தக்கூடிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம நம்ம கைவசம் இருக்காங்க இந்த மாஸ்டருடைய ஒரு புதுமை புதுமை பித்தனாக கதைகள் தான் எழுதியிருக்கிறாரு கூ அழகிரிசாமி நூறு கதைகள் தான் இருக்கிறார் இந்த தொண்ணூற்றி ஏழு கதைகள் எழுதின புதுமை பித்தன் அவர் கதையிலிருந்து நாம் சலித்து ஒரு மகத்தான கதைகளாக தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக இருபது கதைகள் இருக்கும் அந்த இருபது கதைகளும் வெவ்வேறு வெரைட்டி வகைமையாக இருக்கும் ஒரே வகைமை இல்லை ஒரு ஒரு துன்பைக்கேணிக்கும் நாசகார கும்பலுக்கும் ஒரு சாப விமோச்சனத்திற்கும் ஒரு சிற்பி நகரத்துக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படியான வெரைட்டி வாழ்க்கையினுடைய பல்வேறு கதிர்களை வெப்ப கதிர்களை வந்து பாய்த்திய ஒரு எழுத்தாளன் வந்து புதுமை பித்தன் அவன் வந்து மொத்தம் எழுதின ஆண்டுகளே பதினஞ்சு ஆண்டுகள் தான் இன்னும் இன்னும் சுருக்கி சொல்ல போனால் பதிமூணு ஆண்டுகள் தான் இன்னும் சுருக்கி சொல்லப்போனால் முதல் ஆண்டில் மட்டும் நாற்பத்தஞ்சு கதைகள் நினச்சி பாருங்கள் முதல் ஆண்டில் மட்டும் நாற்பத்தஞ்சு கதைகள் அந்த நாற்பத்தஞ்சு கதைகளை இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஏழு கதைகள் வந்து மகத்தான கதைகளாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு நம்புவீங்களா நான் எப்போ பார்த்தாலும் இந்த புத்தகத்தை படித்து பின்னாடி பரட்டி பார்ப்பேன் எந்தெந்த காலத்தில் என்னைக்கு எனக்கு வார வாரம் ஒரு கதை எழுக்காரு நீங்கள் நம்புவீங்களா வார வாரம் நாற்பத்தி நாற்பத்தி நாலு கதைகள் ஒரு வருஷத்தில் எழுதியிருக்கிறாரு அந் அப்படி பார்க்கும்போது அவனுடைய வேகம் என்ன ஆனால் பின்னாடி வரும்பொழுது வருடத்துக்கு மூணு கதை நாலு கதை எழுதியிருக்காரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு இருபதுலேருந்து இருபது இருபது கதை இருபத்தஞ்சி கதைன்னு சொல்லலாம் இருந்தாலும் உலகத்திற்கு சவால் விடக்கூடிய நாம் மொழிபெயர்த்தால் நாம் முன்னணி நிற்கக்கூடிய ஒரு மகத்தான உச்சங்களை அடைந்த கதைகள் ஒரு இருபது நோபல் பரிசு வாங்கிய பல எழுத்தாளர்களை பின்தள்ளிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ஒரு புதுமைப்பித்தன் எப்படி அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு அரு அருமையான ஒரு படிமம் சொல்லுவார் ஒரு நீச்சல் குளத்தில் ஒரு பெரும் விழா அதாவது திமிங்கலம் போன்று சுழன்றாடியவன் அப்படிம்பாரு ஒரு நீச்சல் குளத்தில் மீன் இல்லையா அது ஒட்டுமொத்தமாக அது படுத்துருக்கு அந்த நீச்சல் குளத்தில் ஒரு ஒரு திமிங்கலம் படிச்சுக்கன்னா வேற யாருமே உள்ளே போக முடியாது எனவே திமிங்கலம் வந்து நீச்சல் குளத்தில் சுழன்றாடுற மாதிரி இருக்குது அவனை பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் சொல்லுவார் அவருடைய இந்த உருவகம் இருக்கல சுந்தராமசாமியுடைய புதுமைப்பு ஒரு சென்டென்ஸ் இல்லை இது மாதிரி பல சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு பல விதமான மேற்கோள்கள் சொல்லியிருக்கிறார் அப்படி அவங்ககிட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இருபது கதைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம் நம்ம ஒரு டெலாக் கால்பினம் சொல்கிறீங்க கார்சியா மார்க்கிஸ்னு சொல்கிறீங்க ஆண்டன் செக்கம் சொல்கிறீங்களா அவனுக்கெல்லாம் அவனையெல்லாம் தாண்டக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் கிட்ட இருக்கார் ஒரு புதுமை பித்தன் இருக்கார் சரி வாங்க கூ அழகிரிசாமியை அதே மாதிரி ஆனால் அவர் வேறு ஒரு பண்பு எழுதக்கூடிய மானிட அகத்தை அவர் வந்து சட்டையர் என்கிற இடத்துல நின்று எல்லா விஷயத்தையும் உடைத்து பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கும் பொழுது அழகிரிசாமி மனத்தினுடைய ஆழங்களை வந்து பார்த்தார் ஒரு ஒரு உரைநடையில ஒரு ஒரு சாஃப்டான இதுதான் ஒரு பெரிய வீச்சல இருக்காது ஆனால் அந்த கதையினுடைய உள்ள அர்த்தங்கள் வந்து பல்வேறு பரிமாணங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படி அந்த எழுத்தாளன் வந்து ஒரு இருபது கதைகள் இருக்கிறார் ஜானிகிராமனும் அதுதான் பெண்களை பற்றி நம்ம நினைக்கிறோம் பெண்களை பற்றி அவ்வளோ பரிவோடு பார்த்த ஒரு ஆள் இன்னொன்று அவர் நாவலில் பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே அவருடைய சாதனையில் வந்து சார் அது ஜெயமன் சொல்லியிருக்கிறார் அவருடைய அந்த ஏழு குதிரை ஏழு விமர்சன நூல்களையும் சொல்லியிருக்கிறாரு சுந்தர்ராம் சாமி சொல் பல பேர் காணாசு சொல்லியிருக்கிறாரு அவருடைய சிறுகதை தான் அவருடைய பெரிய பெஸ்ட்டு ஆனால் நம்ம அந்த ஏரியா போகல பெரிய நாவலுங்கிறதுனால அந்த வடிவத்துக்குள்ளே போய் போய் படித்து படித்து நம்ம அதுக்குள்ளே அதில் ஒரு அவருடைய ஒரு ஜாலம் இருக்கலையே அந்த ஜாலத்தில் நம்ம மயங்கி இருக்கோம் ஆனால் சிறுகதையில் தான் ஒரு பெரிய ஆள் அப்போது இப்படி ஜெயகாந்தன் அசோகமுத்திரன் சுந்தர்ராம்சாமி இப்படியெல்லாம் பெரிய பெரிய இருந்து இருபது இருபது கதைகள் தேர்ந்தெடுக்க முடியும் என்றால் நாம் இந்த வரலாற்றில் மலேசிய கதையிலிருந்து ஒவ்வொரு மனிதன்கிட்ட எத்தனை கதை தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு கேள்வி இருக்குது அதை விட்டுருவோம் ஒட்டுமொத்தமாக அதாவது இந்த எழுபது ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து தொகுத்து பார்க்கும்போது எந்த கதைகள் உலகத்திற்கு சவால் விடக்கூடிய இந்த 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 கதையை நம்ம மொழிபெயர்த்தோம் என்றால் உலகத்தில் இப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு வீச்சு இப்படி ஒரு வாழ்க்கை பற்றிய ஒரு புதிய உலகம் என்று சொல்லத்தக்க கதைகள் எத்தனை இருக்கும் என்று ஒரு விஷயத்தை பொழுது சில கதைகள் எனக்கு வந்து தோணியது என்னென்ன கதைகள் தோனியதுங்கிற ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் நான் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா இப்போது ஒரு கதை அதாவது சைபீர் முகமது உடைய வால் என்கிற கதை இதில் இடம்பெறும் சி முத்துச்சாமினுடைய இறைகள் கருடன் ரெண்டு கதைகள் இடம்பெறலாம் ஆனால் இறைகள் கண்டிப்பாக இடம் பெறும் சும்மா கருடனையும் நான் சேர்த்து சொல்லி பார்க்குறேன் ரே கார்த்தியாசினுடைய ஒரு சுமாரான கணவன் அது அந்த கதை பிற்காலத்தில் எழு எழுதினாரு இருந்தாலும் மூத்தவர் கொஞ்சம் முன்னாடி சொல்கிறார் ஒரு சுமாரான கணவன் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை பாவு சண்முகத்தினுடைய ஐந்தடியில் ஒரு நிலம் இங்குது இது ஆனியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த நில துண்டாடல் காலகட்டத்தில் எழுதப்பட்ட அதி அற்புதமான ஒரு கதை ஒரு அவர் குறைவாக தான் கதைகளை எழுதியிருக்காருன்னு ரொம்ப ஒரு பத்து கதை பதினஞ்சு கதைகள் ஆனால் ஒரு கதை அவருடைய இது இருக்குது நம்ம ஐயா ஐநூறு கதை எழுதியிருக்கோம் ஒரு கதை நிற்காது ஆயிரம் கதையெல்லாம் எழுதியிருப்போம் சரிங்களா ஒரு கதை நிற்காது ஆனால் பத்து கதை எழுதுனா ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ஒரு கதை வந்து நிற்கிது நான் கோவிந்தசாமின்னு சிங்கப்பூர்காரர் அப்போல்லாம் நான் சிங்கப்பூரையும் லேசாக சேர்த்துக்கிட்டேன் அதில் வந்து மதிப்பீடுகள்னு ஒரு இந்த மலாக்கா செட்டி இனத்தோட தமிழர் இணைந்த ஒரு வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு கதை அதில் அந்த மக்கள் எப்படி தமிழ் மொழியை மறந்துட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரத்தம் வந்து தமிழர் ரத்தமாக இருக்கிறது அதில் ஒரு ஆசையும் ஆனால் படிக்க முடியாமல் போன அந்த கோலங்களும் ஆங்கிலத்தை கைப்பற்றிய ஒரு விஷயமும் அதில் இருக்கிற ஏக்கங்களுமாக வரக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்லணும் ஒரு டிடெக்டிவ் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு கதை ஒரு நாகோதிசாமிடைய மதிப்பீடுகள்னு சொல்லிட்டு அப்புறம் மா சண்முக சிவாவுடைய வைரத்தூசு அது கொஞ்சம் இப்போ மாத்திருக்காங்க அந்த முதல்ல வந்து அதுக்கு வந்து உயிர்ப்புன்னு ஒரு வச்சுருந்தாங்க ஒரு அது மிக முக்கியமாக சுஜாதா கதை மாதிரி இருக்குது சுஜாதனுடைய நகரம் கதை மாதிரி தான் ஆனால் நகரக் கழக கதையில் இருக்கிற ஒரு பரபரப்பை விட இதில் ஒரு நேர்த்தியும் ஒரு ஒரு அழகியல் தன்மையும் ஒரு பெண்ணினுடைய மனப்பதட்டங்களும் ஒரு படிக்காத பெண் ஒரு ஒரு பெரிய கொலாலாம்பூர் சிட்டிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கம்பத்திலிருந்து படிக்காத பெண் அப்பாவோட ஒரு குழந்தை தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய பதட்டங்கள் அந்த நடுக்கம் நான் நான் படித்திருக்கிறேன் என்ன இருந்தாலும் சரி ஆனால் ஃப்ளைட்டில் இறங்கினோடனே நான் எனக்கு ஒரு அச்சம் நவீன் எங்கேப்பா இருக்க வந்துட்டியா அப்படின்னு தான் கேட்குறோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு கையை நான் ஒரு குழந்த மாதிரி வச்சுக்கங்களேன் கையை கொடுத்து ட்ரெயினில் ஏற மாட்டேன் அப்படி இன்னைக்கு ஒரு பயம் ஏன்னா இந்த நம்ம சென்னைக்கு ஏற வேண்டிய ட்ரெயினில் திருநெல்வேலியில் ஏறிடுவானோ என நீளமாக இருக்கல அந்த லென்த்தாக இருக்கும் பஸ்ஸென்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் போய் வாசிக்கிறோம் சென்னை போகுது திருச்சிராப்பள்ளி போகுதுன்னு ஆனால் ட்ரெயினில் வந்து ஏறணுன்னே இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வேறு இடத்துல போய் இன்றைக்கு வரைக்கும் அந்த அச்சம் இருக்குது அது மாதிரி ஃப்ளைட்டில் வந்து இறங்கணுன்னு எந்த பாதை போகிறதுன்னு இருக்கும் நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு பெண்மணி படிக்காத ஒரு பெண்மணி ஒரு முத முதல் நகரத்தில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடிய பெண்மணியுடைய அந்த பதட்டங்கிறதுக்கு இல்லைங்களா மிக அற்புதமாக ஒரு ஒரு அச்சம் அது ஆறுதல் தரக்கூடிய ஒரு இடம் ஒரு தொடப்ப கட்டையில் தொடச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு அம்மா தான் வந்து அதுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய இடமெல்லாம் வந்து பிரமாதமாக உருவாயிருக்கும் எனவே சுஜாதாவினுடைய அந்த நகரம் கதையினுடைய ஒரு மாற்று வடிவம் தான் ஆனால் அதைவிட மிகச்சிறந்த கதை அங்குறது ஒரு விஷயம் அப்புறம் அவர் டாக்டராக இருக்கிறதும் ஒரு காரணம் ரொம்ப அருமையால் இருக்கிறார் அவர் வந்து அவருடைய இன்னொரு கதையை சேர்த்துக்கலாம் வீடும் விழுதுகளும் கதையும் அந்த நிலத்துண்டாடல் காலகட்டத்தில் ஒரு புறம்போக்கு நிலத்தில் குடிசைக்கு அந்த சீனன் ஒரு ஒரு ஐநூறு அறநூறு ரிங்கிட்ட வாங்கிட்டு ஏமாற்றி அந்த பொண்ணு அதிலிருந்து அடித்து துரத்தப்படக்கூடிய அந்த காட்சி கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய தமிழர் வரல எல்லா கம்பங்களையும் நடந்திருக்கும் ஒரு கம்பம் அல்ல ஒரு கதை என்பது ஒரு கதை அல்லைங்க ஒரு கதை என்பது நூறாயிரம் கதை நூறாயிரம் வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு குறியீடு ஒரு ஒரு கதையினுடைய விஷயம் அப்படிதான் நம்ம ஒரு கதைன்னா ஒரு சம்பவத்தை சொல்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை எனவே இந்த ஒரு ரெண்டு கதையும் சேர்த்துக்கிறலாம் அப்புறம் கோ புண்ணிவானுடைய ஈ என்கிற ஒரு கதையும் குப்பிச்சும் கோழிகளும் அதுவும் கிட்டத்தட்ட இந்த கம்பத்தில் நடக்கூடிய ஒரு கதை தான் ரெண்டு கதையும் ரொம்ப ரொம்ப நல்ல கதைகள் தான் அப்புறம் அறுசு ஜீவானந்தோட புள்ளிகள்ங்கிற ஒரு கதை அப்புறம் மா இளங்கண்ணனுடைய சுற்றி பார்க்க வந்தவர் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் இங்கே சுற்றி வைக்க வந்த அந்த காலத்தில் நீங்கள் ஏதோ இதெல்லாம் வந்து பத்து பத்து டாலர் இதெல்லாம் கொடுத்து அனுப்புவீங்களாமே இப்போ எங்கள் ஊரில் கொடுத்து அனுப்போம் என்ன சொந்தக்காரங்க வந்தோன்னா குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்போம் சரிங்களா அது கஷ்டப்பட்டு கொடுத்து கொடுக்குற அந்த பணத்தை வந்து அங்கே போய் தமிழ்நாட்டில் இந்த பாரு உங்கள் உங்கள் சொந்தக்காரே வெறுமனே பதினஞ்சு டாலர் கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு ரிங்கிட் கொடுத்துட்ருக்கானுங்க இவங்கெல்லாம் இவங்களாம் என்னத்தங்க போய் மலேசியாவில் வாழ்கிறானுங்க என்று சொல்லக்கூடிய அந்த இது அம்மா அது குழந்தைக்கு வச்ச பால் அது அந்த காலம் பாருங்கள் ஒரு அறுபதுகளில் வந்து என்ன அவங்களுக்கு ரிங்கிட் கிடச்சிருக்கோம் அப்படி ஒரு 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 நல்ல கதையை வந்து ஒரு மனோதத்துவத்தோட ஒரு கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு மா இளங்கண்ணுங்கிறவர் எழுதியிருக்கிறாரு அப்புறம் ஏ தேவராஜ்ங்கிறவர் அவர் எனக்கு தெரியல உள்ளொலி கே கேட்காத பேரழுகை இஸ்லாம் சமூகத்துக்குள்ளே இந்த இரண்டாவது மனம் மூன்றாவது மனம் ஏற்படும் பொழுது அந்த முதல் கணவனுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லையை ரொம்ப வந்து தைரியமாக ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த ஒரு கதை அப்புறம் வந்து இந்திரஜித்து ஒருத்தர் இருக்கார் சிங்கப்பூர் அந்த கதையினுடைய தலைப்பு தெரியல இரண்டாம் உலகப் பொருளை தலையில் அடிபட்டு ஒரு கிறுக்கு பிடித்த மனிதன் போல சுற்றி பூ பூங்காக்களில் மறைந்து ஒழுகக்கூடிய ஒரு கதை எழுதியிருக்கிறார் இந்திரஜித் கதை தலைப்பு எனக்கு மறந்து போச்சு அதனால் கோடு மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் மகாத்மனுடைய ஓலாவேங்கிற ஒரு இது ஒரு சீட்டாட்டம் மாதிரி ஆடக்கூடிய ஒரு கதை அப்புறம் மது நவீனுடைய இப்போ பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு பேரை மட்டும் இதில் எடுத்துக்கிட்டேன் நவீனுடைய ஒரு மூணு கதையை நான் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன் ஒன்று மசாஜ் இன்னொன்று போயாக் இன்னொன்று வண்டி இந்த மூணும் ஒட்டுமொத்த வரலாற்றுலேயும் நிற்கும் சரி 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 ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அப்படி அல்ல ஒரு ஒரு ஒன்றும் சொல்கிறதில்ல நம்ம சலிச்சு எடுக்கும்போது சில கதைகள் எப்படி நிற்கிதுங்கிறது தான் அப்புறம் கே பாலமுருகனுடைய பேபி குட்டிங்கிறது நிச்சயமாக பிரமாதமான கதை தான் ஒரு தொண்ணூத்தஞ்சு வயது கிழவியினுடைய அந்த சாவை அவள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் அவளுக்கு எல்லாமே மரத்து போயிருக்கும் பட் அதை எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இல்லைங்களா வெரி நைஸ் அந்த அந்த கதை அப்புறம் யுவராஜனுடைய அந்த கருப்பண்ணன் அந்த மாடு மேய்க்கிறவங்களை பற்றி அந்த கதை வந்து ரொம்ப பிரமாதமான கதை தூக்க போடக்கூடிய அந்த தருணத்தில் கூட அந்த லட்சுமிங்கிற மாடு நினைக்கும் போது அந்த தூக்க பிடிச்சி வேற பிடிச்சி ஏறி போகக்கூடிய ஒரு ஒரு இடம் இருக்குது சரிங்களா இப்படி ஒரு பதினைந்து பேரோட ஒரு கதை ஒரு ஒரு இருபது இருபது கதை இப்போ என்ன நான் சொல்ல வர வருகிறேன் என்றால் இந்த இந்த பதினைந்து பேரோட ஒரு இருபது கதைகளோ இருபத்தி மூணு கதைகளோ நான் கூட்டி பார்க்கல இந்த கதைகளோடு இன்னொருத்தர் என்ன செய்யலாம்ல இல்லை இல்ல இது பொய்யான பட்டியல் அல்லது இது பொய்யான ஒரு தகவல் இவர் வேற ஒன்று இருக்குது ஒரு இருபத்தஞ்சி கதைகள் இவர் வந்து ஒரு 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 சுமாரான கதைகளை தான் தொகுத்துருக்காரு மகத்தான கதைகள் வந்து இது 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 அல்ல என்று யாராவது ஒருத்தர் வந்து கொண்டு வந்தாருன்னா நான் வந்து அது ரொம்ப பாராட்டுறேன் அதுதான் இலக்கிய வளர்ச்சி என்பது இது அல்ல இந்த கதைகள் அல்ல வேறொரு கதைகள் இருக்குது இவர் படிக்கவே இல்லை இந்த கதைகளை வந்து வச்சுட்டு இது பண்ணுறாரு வேறு கதைகள் இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து முன்வைத்து இந்த கதைகள் பார் என மலேசிய மக்களினுடைய ஒரு கதையை வரலாற்றை பாடுறா அப்படின்னு சொன்னால் அது ஒரு இலக்கிய வளர்ச்சி ஒரு ஒரு உரையாடலுக்கான மகத்தான இடமாக நான் வந்து பார்ப்பேன் அந்த அந்த கதைகளை நான் வாங்கி படிப்பேன் அது என்ன இருக்கும் சரி இப்படி ஒரு முன்னுரையாக இதை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தை இந்த நூலில் இந்த மிகச்சிறிய நூலில் எத்தனை கதைகள் இந்த வரலாற்றில் இடம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எழுபது ஆண்டுகால வரலாற்றில் பதினைந்து பேரோட கதைகளை இது பண்ணியிருக்கேன் பதினைந்து கதைகள் இன்னென்ன கதைகள்னு லேசாக தொட்டு காட்டிருக்கேன் அந்த இடத்துல மிகச்சிறிய நூல் ஒரு மூன்றாண்டு ஒரு பரிசு கதையை நடத்திருக்காங்க ஒரு வருஷம் ஒரு கதையை தான் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு கதை கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஆறு கதை கொடுத்துருக்காங்க சரிங்களா இவ்வளோ தான் இப்போ பத்து கதைகள்னு வச்சுக்கோங்க இந்த பத்து கதைகள் வந்து இது பெறக்கூடிய இடம் என்ன அப்படின்னா நாலு கதைகள் வந்து இந்த வரலாற்றில் நிற்கும் வெவ்வேறு போசு பே பேசு சரிங்களா நிற்கும் அதில் வந்து ரெண்டு கதைகள் வந்து உலகத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவில் நிற்கிது ஒரு கதை என்னன்னா பாண்டியன் வந்து ஒரு 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 வருஷத்துக்கு சாத்து சாத்துன்னு சாத்துன ஒரு எழுத்தாளரை பற்றிய ஒரு கதை இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா அவர் வந்து இவர் ஒரு ரைட்டரே கிடையாது இந்த பெண்மணி ரெண்டு கதையும் இதில் எழுத்துற கதை ரெண்டு கதையும் பெண்மணியோடைய கதைகள் என்னுடைய பார்வையில் காசிலிங்கத்தினுடைய கதைகளும் அவருடைய மொழிநடை சார்ந்து அவர் உருவாக்கிய அந்த சித்திரம் சார்ந்து முக்கியமான கதைகள் ஆனால் ரெண்டு பெண்மணி கதைகள் வந்து இதில் வந்து தலை தூக்கி நிற்குது ஒரு மாஸ்டராக நிற்கிது அந்த ரெண்டு கதைக்குள்ளேயே ஒரு விஷயம் சரி அதில் ஒரு மூத்த இந்த ஒரு பெண் எழுத்தாளர் வந்து பா ஒரு பேர் வந்து பாமா சரிங்களா இவர்களுடைய கதைகள் குறித்து ஒரு கற்றை நான் இதில் படித்தேன் நான் நபீன் நான் அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன் இதை படித்து பாருங்க சார் அப்படின்னாரு அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கற்றை தான் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அப்படி நாம் ஒரு விமர்சனத்தினால் இவர் ரைட்டரே இல்லை என்று சொல்லி ஒரு ஒரு காத்திரமான ஒரு முன்வைப்பை வைத்த போதும் அந்த பெண்மணி மீண்டு எழுந்து ஒரு மகத்தான கதையை கொடுத்துருக்காங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அது ஒரு பெரிய வேடிக்கை இல்லையா அந்த அந்த கதை அந்த கதை வந்து புதிதாக ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தலைப்பு அவ்வளவு ச சரியான ஒரு தலைப்பு இல்லை அவ்வளவு ஒரு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் தாய்மையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த முளைங்கிற ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி எந்த எல்லைக்கு போகணுமோ ஆனால் அவங்க பாருங்க எங்கள் ஊரில் அந்த வார்த்தையை நம்ம சர்வ சர்வசாதாரணமாக சொல்லி போவார் நம்ம கண்ணகியே சொல்லியிருக்கா ஒரு முளை இழந்த திருமாமேனி அப்படின்னு சொல்லியிருக்கா சரிங்களா திருமா உண்ணின்னு சொல்லியிருக்காங்க அது இருக்கட்டும் இந்த பெண்மணி மார்புன்னு தான் எழுதுகிறாங்க ஆனால் அந்த அந்த மார்பு குறித்து ஒரு பெண்ணினுடைய பெருமிதம் என்ன அழகியல் என்ன ஒரு தாய்க்கு என்ன விதமாக இருக்கும் ஒரு ஒரு எழுபது வயதை நெருங்கக்கூடிய ஒரு தாய் மார்பு புற்றுநோய் வந்தபோது இப்போ அவங்களுக்கு அவங்க கூட பிறந்த ஐந்து பெண் ஐந்து பெண்மணிகள் அது அக்கா தங்கச்சிய தனக்கு பிறந்த ஆறு குழந்தைகளில் நாலு பெண் பெண் குழந்தைகள் இந்த குழந்தைகள் அம்மாவை பற்றி என்ன பெருமிதம் மற்ற ஆட்களுக்கெல்லாம் இல்லாத பேரழகு அத்தன் தாய்க்கு அமைந்ததுனால கணவன் இவனை எப்படி கொஞ்சிருப்பான் என்கிற ஒரு விஷயத்தை மிக பிரமாதமாக ஆபாசம் இல்லாமல் சரளமான நடையில் ஒரு பெரிய கவித்துவமான நடையெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சாதாரண அடையில் மகத்தான இடத்தை இந்த கதை போய் அடையுது ஒரு ஒரு முக மிக முக்கியமான கதை தமிழ் சூழலில் இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கதை எழுதியிருக்காங்கன்னா இல்லை அம்பை எழுதியிருக்காங்கன்னா அவங்க வந்து வேற மாதிரி எழுதுவாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா மரபினுடைய ஆற்றலை வந்து அவங்க புரிந்து கொள்வது இல்லை ஆனால் இந்த பாமா மரபினுடைய தெரிந்தோ தெரியாமலும் மரபினுடைய ஆற்றலை புரிந்து கொண்டதுனால இந்த மகத்தான இடத்தை அடைஞ்சிருக்காங்க ஜெயன் ஒரு கற்றையில வந்து என்ன சொல்றாருன்னா தமிழினுடைய நேர்நிலை உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏழு கதைகள் சொல்வார் யார் யாரா நேர்நிலை உச்சம்னா நவீனத்துவம் எழுதியவர்கள் யாருமே அந்த நேர்நிலை உச்சத்தை எழுதலை போறவங்க வந்தால் படிக்காதவங்க அடித்து தூள் கிளப்பியிருக்காங்க நைனா வந்து ஒரு கதைக்கு ராஜநாராயண் வந்து பேதைங்கிற ஒரு கதை ஒரு ஒரு பித்து பிடித்த ஒரு பெண்ணினுடைய ஒரு மகத்தான தருணத்தை ஒரு ஒரு கதை எழுதியிருப்பார் அதே மாதிரி ஜெயகாந்தனுடைய விழுதுகள் ஒரு இது ஒரு ஏழு கதைகள் அப்படி சொல்லுவார் லாசா ராமாமிருதத்தினுடைய பார்க்கடல் இந்த இடத்துல வைக்க முடியாத கதை இருக்குது நடை வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு நம்ம ஆனந்தபிகடன் குமுதத்தில் வரக்கூடிய அந்த நடை தான் ஆனாலும் அதனுடைய மன உணர்வுகள் மனத்தினுடைய எண்ணங்கள் அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன் தாயிக்கு சரிங்களா ஒரு கோயில் கட்டிட்டா அது எப்படி சொல்லலாம்னா இப்போ இந்த பின்ன பின்னவினித்துவம் சொல்கிறாங்களா பின்னத்தினால் ஒரு கோயிலை கட்டிட்டா அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளவு நேர்த்தியான ஒரு மனதை ஒரு ஒரு அம்மாவுடைய மார்பை புரிந்து கொண்ட எத்தனை பேருக்கு பால் கொடுத்துருக்க முடியும் எத்தனை பேருக்குது ரெண்டு இடத்த மட்டும் சொல்கிறதில் கிட்டத்தட்ட புற்றுநோய் என்பது உறுதியாயிருச்சு அதை வெட்டி எடுக்கணும் ஆனால் அம்மா வந்து அந்த அந்த எல்லாராலும் ஈர்க்கப்பட்ட மார்பு தான் நாலு தங்கச்சிகளுக்கும் அக்காவுடைய மார்பு மேலே ஒரு ஆசை மகளும் நம்ம அம்மா மாதிரி நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் கிண்டல் கேலி மார்பு பெருமைனா ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டணும் அப்போ தான் மார்பு பெருசாகுங்கிற இந்த விஷயங்கள் எதுவுமே நாம் எப்படி இருக்குன்னா ஒரு செடிக்கு ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு குவளை தண்ணீர் ஊற்றுவது மாதிரி இருக்குது வக்கரம் என்பதே இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை கொன்று எடுத்துகிறாங்க ஒரு ஒரு கதையை வந்து மா அந்த முளைங்கிற விஷயத்தை மார்பு கறின்னு எழுதிட்டார் வசந்தகுமார் என்னையா அது எவ்வளோ மகத்தான இடம் அமுத சுரபி நீ போய் அதை போய் இப்படி ஒரு வார்த்தை எழுதிட்ட அப்படின்னு சொன்னார் எனவே எதை எப்படி எழுதணுன்னு ஒரு விஷயம் இருக்குது புரியுதுங்களா எதை எப்படி எழுத எனவே இந்த கதை அப்படியான ஒரு ஒரு மகத்தான தருணத்தை அடையக்கூடிய ஒரு கதையாகவும் அந்த பெண்மணி விரும்பக்கூடிய விஷயம் ஒரு ரெண்டு இடத்த சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் உறுதியாகிடுச்சி எழுபது வயசு அம்மா ஒரு நல்ல நெருக்கமான மகளில் நாலு மகளில் பக்கத்தில் இருக்க கூலிங் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மகள் அடிக்கடி வந்து பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மகள் அவளை எப்படி அம்மா இதை தாங்கிக்கிற போகிறான்னு அவளை தாங்கிக்கிற முடியல அப்போ ஒரு நாள் குளிச்சிட்டு வர்றான் அவள் எல்லா பொருளையும் கொடுத்துட்றான் எனக்கு எதுக்கு எதுக்கு நீ அவள் என்ன பண்ணுறான்னா அவள் உள்ளாடையெல்லாம் கொடுத்துடுறான் இந்த இது நீ வச்சுக்கோ இந்த நகையை நீ வச்சுக்கோ இந்த பணத்தை அவளுக்கு கொடுத்துரு இவளுக்கு கொடுத்து நீ கொஞ்சம் கொ நிறையா வச்சுக்கோ நீ தானே நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படியெல்லாம் கொடுக்குறான் கொடுத்த பின்னாடி அவளுக்கு ஒரு ஆசை புதிதாக எடுத்த அந்த பாடி அந்த உள்ளாடையை வந்து ஒரு பத்து செட்டு இருக்கும் நீ வச்சுக்கம் அப்படின்னு சொல்லி அதை தாங்க முடியலை மகளினால் புரியுதுங்களா நீங்கள் அந்த எமோஷனில் பாருங்கள் இப்போ குளிச்சுட்டு வர்றாங்க குளித்து விட்டு வந்தபோது அவள் சரி வேணாம் அம்மா பார்க்க வேணான்னு கண்ணாடி முன்னாடி கணவனுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்ட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாள் அவர் எழுதுறாங்க தன் கணவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தன் கணவனால் கொண்டாடப்பட்ட விஷயம் இப்படி துண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு அம்மா இருக்காளா கடைசி முறையாக அந்த கணவன் ஃபோட்டோ முன்னாடி நீ பார்த்துக்கோ என் காதலனே அப்படிங்கிற மாதிரி காட்ட போகிறாளா ஒன்று இது ஒரு இடம் அப்புறம் இந்த கொடுத்த பின்னாடி மகள் நாளைக்கு ஆப்ரேஷன் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தா அம்மா விரும்ப அம்மா அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னென்ன மாதிரி பாடியெல்லாம் வந்திருக்காமே அதெல்லாம் எனக்கு இதை வந்து செயற்கையாக கூட வச்சுக்கலான்னு சொல்கிறாங்களே எனக்கு வாங்கி தர முடியும் அப்படின்னு அவளுக்கு இன்னும் அந்த அதாவது துண்டித்த பின்பும் அப்படி ஒரு ஏக்கம் இருக்குது அதை சொல்லிகிட்டே வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே திறந்து பார்த்தா அம்மா கொடுத்த அந்த இது இருக்குது அதை எடுத்து நுகர்ந்து பார்க்குறான் நுகர்ந்து பார்த்தா அம்மாவினுடைய வாசம் வருகிறது என்று எழுதுகிறார் எனவே இது தமிழ் சூழலில் வந்து நான் நடையில் வந்து ஒரு ஒரு சாதாரண நடையாக இருந்தால் கூட ஒரு மகத்தான நாம் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவான நம் தாயினுடைய ஒரு ஒரு வணங்கத்தக்க நம்மளை உயிர்ப்பித்த இந்த இந்த எண்ணெய் வந்து எப்படி என் அம்மா வந்து சொல்லுவேன் அடிக்கடி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்தில் பறித்து எடுத்துருப்பாங்க எங்கள் அங்கெல்லாம் கிராமத்தில் படித்து பறித்து எடுக்கும்பொழுது தோட்டத்துக்காரங்களும் சேர்ந்து எடுப்பாங்க ஏன்னா அப்போ தான் வேலை வாங்க முடியும் எங்கள் எல்லாேருக்கும் வந்து அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வேலை முடிச்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஏழு மணி எட்டு மணி ஆகும் எட்டு மணிக்கு மேலே தான் வந்து எங்கள் அம்மா வந்து சமைச்சி எங்களுக்கெல்லாம் இரவு நேரத்தில் சார் நாங்களாம் தூங்கிடுவோம் என்னை தூக்கிட்டு போய் வாய்க்காலில் போட்டுட்டு பறித்தி எடுப்பாங்களாம் நான் ஒரு வேளை அழுத நான் ஓடி வந்து வாய்க்காலில் உட்காந்து அங்கே பால் கொடுப்பாங்களா அப்படி பால் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு துண்டை மேலே போட்டு வெயிலுக்கு ஒரு துண்டை போட்டு மறுபடியும் ஓடி போய் ஆட்களோட பறித்தி எடுப்பாங்களாம் எனவே என் தாயை நான் அப்படி பார்க்கக்கூடிய அந்த விஷயம் எங்கள் அம்மா சொன்னதில்லை எங்கள் அம்மாவுடைய தோழி உன்னை இப்படி வளர்த்தாங்கடா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எனவே இந்த இடங்களை வந்து ஒரு 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 மரபின் நிலையில் நின்று ஒரு எல்லையை தொடக்கூடிய ஒரு கதை வந்து இந்த நூலில் இருக்கிறது சரிங்களா இதை இதற்கு முன்பு யாரும் எழுதவில்லை இந்த மலேசியா இலக்கியத்தில் யாரும் எழுதவில்லை ஒரு பெண்ணு அவங்க எழுதியிருக்காங்க ஆனால் அவர் விமர்சனத்தினால் ஒரு 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 நெருக்கடிக்கப்பட்டவும் ஒரு ஆள்தான் ஆனால் இந்த கதையின் வழியாக எல்லா விதமான விஷயத்தையும் அவர் மின்னெடுத்து அந்த இடத்துக்கு வந்துடுறார் இன்னொரு கதை என்னென்னா மனமொழியின் உச்சபட்சமான வெளிப்பாட்டில் வந்து ஒரு கதையை ஒரு பொண்ணு எழுதியிருக்கா அந்த பொண்ணு பேர் பா வித் வித்யாவா வித்யாவா அந்த கதை கதை வந்து பேர் என்னது பவித்ராவா ஆ பவித்ரா இது என்னன்னா அதாவது ஒரு ஒரு எழுத்தாளனுடைய பெரிய சவால் என்பது என்னன்னா மொழியை அவ எப்படி தன்வசப்படுத்துறாங்கிறதா சரிங்களா ஒரு இந்த கதையை எழுதுனா நம்மளை எப்படி இந்த சமூகம் பார்க்கும்ங்கிற ஒரு பார்வை இருக்குது ஆனால் ஒரு எழுத்தாளன் மகத்தான வாசகன் என்ன பண்ணுவனா இந்த கதையை எப்படி கூடுவிட்டு கூடு பாஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சரிங்களா எப்படி கூடுவிட்டு தன்னையே முன்னிறுத்தி தன்னை சவாலாக நிறுத்தி இந்த இடத்தில் நாம் இருந்தால் இதை என்ன எதிர்கொள்வோம் அந்த மன உணர்வும் அந்த ரெண்டுமே இணைந்து அந்த பெண்ணினுடைய ஆற்றலை ஆண்களினுடைய ஒரு பொய்மையை சரிங்களா அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இடம் எல்லா ஆண்களும் ஏதோ ஒன்றில் அந்த காமத்தில் தான் அவனுடைய எண்ணங்களெல்லாம் சுழந்து வருகிறத தவிர காதல்ங்கிற ஒரு விஷயத்தில் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஒரு அறைக்குள்ளே வைத்து ஒரு தனித்த அறைக்குள்ளே வைத்து அதை கண்டறியக்கூடிய இடம் பிரமாதமாக இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு கதை இந்த தொகுப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதையை சொல்கிறேன் கண்ணதாசன் போகிற போக்கில் ஒரு பாட்டு அது முணங்கிட்டே இருப்பேன் ஒரு பாட்டில் கடைசியில் இப்படி வரும் கண்ணனின் வடிவம் காதல் வடிவம் கிருஷ்ணனின் வடிவம் மோக வடிவம் ஒரே அடி அடிப்பேன் அதாவது கிருஷ்ணனின் வடிவம் மோக வடிவம் சாரி கிருஷ்ணனின் வடிவம் மோக வடிவம் ராமனின் வடிவம் காதல் வடிவம் அப்படிம்பார் ராமனுக்கு காதல் இருந்ததுனால தான் மாற்று பெண்ணை பார்க்கலை கிருஷ்ணனுக்கு மோகம் இருந்ததுன்னு தானா எல்லா பெண்களோடையும் அவர் கொஞ்சம் குழாவிகிட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து நான் படித்தளவு கிருஷ்ணன் எல்லா பெண்களோட காதலித்த எல்லா பெண்களோட தன்னை பகிர்ந்து கொண்டிருந்த கூட அவ வந்து எந்த பெண்ணுக்கும் துரோகம் செய்யாத ஒரு மகத்தான ஒரு ஒரு கண்ணன் ஒரு மகத்தான மனிதன் அது வந்து அது அது பகிர்தல் என்கிறது வந்து அவர் நேர்த்தியாக அது வந்து ஒரு துரோகமாக அவன் பார்க்கல பெண்களும் அவனை துரோகமாக பார்க்கல ஆனால் கண்ணதாசன் அது ரெண்டு ஒரே ரெண்டு வரியில்லை ராமன் என்பவன் காதல் வடிவம் கண்ணன் என்பவன் மோக வடிவம் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு என்றைக்கோ ஒரு நாள் கேட்டால் அது அது முழு பாட்டு எனக்கு தெரியல எங்கே ஆரம்பிக்கும் தெரியலை எனவே இந்த விஷயம் இருக்கல ஒரு ஆண் என்கிற ஒரு இடத்துல இவன் என்ன என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறாங்கிற ஒரு விஷயம் இருக்கல அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தனிமையை வைத்து அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பவித்ராவனுடைய சிறகு கதை இந்த ரெண்டு கதைகளும் ரொம்ப அற்புதமான கதைகள் இந்த தொகுப்பில் வரலாற்றில் நிற்கக்கூடிய கதை நான் சொன்ன அந்த பதினைந்து ஆட்களுடைய அப்போது நாம் எழுபது ஆண்டுகள் கழி கழிந்து கடந்து வந்தக்கூடிய ஒரு ஓடுதளத்தில் ஒரு பெரிய ராஜப்பாட்டையில் இந்த தொகுப்பின் வழியாக ரெண்டு கதையை முன்னாடி நானும் வைக்கிறேன்டா நாலு கதைகள் இருக்குது ஆனால் ரெண்டு கதையை நான் வைக்கிறேன்டா அப்படிங்கிற ஒரு ஒரு பங்கு பணி அப்போ இந்த 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 பரிசு கதைகள் நடத்தியதற்காக மிகப்பெரிய சான்று அதற்கான ஒரு மன பரவாயில்லை நான் இந்த காரியத்தை செஞ்சேன் தமிழ் சிறுகதைக்கு ஒரு காரியத்தை செஞ்சேன் இந்த வரலாற்றில் இந்த தூக்கி இந்த ரெண்டு பிள்ளைகளை இந்த இடத்த வச்சேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் சரி மற்ற கதைகள் என்னவென்னா சில கதைகள் எப்படி இருக்குன்னா ஒரு ஒற்றை கீற்றுமா இருக்குது அடர்த்தி இல்லாமல் இருக்குது அடர்த்தி என்றால் ஒரு பிரச்சனையுடைய நானா வினோதமான எல்லா பகுதியும் அவாவுவது அப்படின்னு இருக்குது அடர்த்தி இல்லை ஒரு 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 அரவாணியை பற்றி சொன்னா அவன் அரவாணி அதை வீட்டுக்குள்ளே ஒத்துக்கிறல என்பதனால அவன் வந்து கொலை செய்யப்படுறாள் தூக்கு போட்டு செத்து போடுறாள் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இப்படி இருக்குது ஒரு சின்ன கதை இல்லைன்னா வந்து இன்னொரு கதை எப்படி இருக்கும்னா சரி வேணாம் கதைகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் இருக்கல இந்த மாதிரி இருக்குது ஆனால் கதைகள் நல்ல கதைகள் அதாவது மற்ற எட்டு அந்த ஆறு கதைகளும் நல்ல கதைகள் அதனுடைய அடர்த்தியின்மையினால் அது அவடிய ஒரு பேர் ஆற்றலை அது நிலைச்சிட்டு நான் நினைக்கிறேன் இந்த பத்திரிக்கைக்காக ஒரு ஒரு ஆறு பக்கத்துக்குள்ளே அடக்கணும் நாலு பக்கத்துக்குள்ளே அடக்கணும் என்பதனால அதனுடைய அடர்த்தி இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் தமிழ் நீங்கள் ஒரு தமிழ் சிறுகதைக்கு ஒரு ஒரு எழுத்தாளன் வந்து அந்த கதையை கதை தான் முடிவு செய்யும் பத்திரிக்கையினுடைய பக்கம் முடிவு செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோனோ பக்கத்தினுடைய பக்கத்திற்காக நாம் முடிவு செய்து ஒரு கதை எழுதுகிறோம் அப்படி இல்லை ஒரு குழந்தை வந்து கரெக்டாக வந்து ரெண்டு புள்ளி ஐந்து பாயிண்ட்ல தான் பிறக்கணும் அப்போ தான் வந்து அம்மாவுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிறக்குமா ஒரு மூன்றரை கிலோவில் பிறக்கும் ஒரு சில இதெல்லாம் வந்து நாலு கிளவுலெல்லாம் பிறந்தது இருக்குது அந்த தாயினுடைய இதை நினச்சி பாருங்கள் சில பெண்கள் நம்ம எனக்கு ஒரு குலம் இப்போ போதும் இப்போதைக்கு ஒரு குழப்பம் நம்ம ரெண்டு குழந்தை பிறந்துரும் இப்போ என்ன பண்ணுவீங்க எதுக்கு எனவே இந்த வடிவம் என்பது அது அது தீர்மானிக்கிறது எனவே இந்த விஷயத்தை நான் வந்து இந்த இந்த தொகுப்பின் வழியாக மற்ற கதைகளுடைய நல்ல கதைகள் தான் அந்த கதைகள் அடைய வேண்டிய உச்சத்தை அதன் அடர்த்தியினாலோ மொழியினாலோ பார்வையினாலோ அடையவில்லை இது இந்த கதைகளெல்லாம் வெவ்வேறு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்பதனால நான் பொதுவாக எல்லா கதையும் படிச்சிருக்கேன் எல்லா கதையும் இருக்குது எனவே இந்த பேச்சு இந்த அளவு நான் முன்னுரையாக சொல்லிவிட்டு இந்த கதையை வாசிக்க சொல்லலாமா புதிதாக ஒன்று எஸ்பி பாமா அம்மா மட்டுமல்ல அம்மாவுடன் சென்ற நானும் அன்னியும் பரிசோதனை முடிவு என்னவாகி இருக்கும் என்பதில் நெஞ்சம் படபடக்க அந்த தனியறையில் மருத்துவரின் முகத்தையே பதற்றத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தோம் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மகன் ரூபா முடிவு எப்படி இருக்கும் என்பதை ஓரளவு கவனித்திருந்தாலும் அப்படி ஒரு துரதிருஷ்டமான நிலைமை தன் அம்மாவுக்கு தன் அப்பம்மாவுக்கு வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள் மருத்துவர் மலாய் மலாய்ப்பின் அம்மாவின் எக்ஸ்ரே உட்பட அவர்கள் மேற்கொண்ட அத்தனை பரிசோதனையின் முடிவுகளையும் கணினி திரையில் நிதானமாக பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு இருப்பு கொள்ளவில்லை அந்த குளிர்ந்த அறையிலும் வியர்த்து அளவுக்கு அளவுக்கதிகமாக மூச்சிறைக்க தொடங்கியது அறையில் உட்கார மேலும் இரண்டு நாற்காலிகள் காலியாக இருந்தும் அம்மாவையும் மருத்துவரையும் தவிர நாங்கள் மூவரும் நின்று கொண்டுதான் இருந்தோம் கைபேசியின் அழைப்பு அழைப்பு ஒளியை மௌனப்படுத்தி வைத்திருந்ததால் அது மௌனப்படுத்தி வைத்திருந்ததால் அது அவ்வப்போது உர் உர் என்று தொந்தரவு செய்து கொண்டிருந்தது அந்த அழைப்புகள் எல்லாம் யார் யாரிடமிருந்து வந்திருக்கும் என்பது நன்றாகவே தெரியும் இருந்தும் அதை எடுத்து பார்க்க மனம் வரவில்லை மருத்துவர் அன்னியிடம் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அம்மாவோ நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு என்ன பதில் சொல்வாரோ என்று மருத்துவரின் முகத்தையே தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் அப்படியெல்லாம் இருக்காது என்று அம்மா நம்பினாலும் நுட்பமான சில பரிசோதனைகளை மேற்கொண்டபோது கொஞ்சம் மனத்தளர்வு அடையவே செய்தார் அதுவும் கொஞ்சம் சதை பகுதியை மருத்துவ பரிசோதனைக்காக கிள்ளி எடுத்து அனுப்பியபோது மனம் தடுமாறிப் போனார் மருத்துவருக்கு அம்மாவின் மேல் அனுதாபம் ஏற்பட்டிருக்க வேண்டும் அம்மாவை பார்ப்பதும் கணினி திரையில் பார்வையை ஓட விடுவதுமாக இருந்தார் இளம் மருத்துவராக இருப்பதால் முடிவை சொல்ல தயக்கம் காட்டுகிறாரோ என்னவோ அம்மா பொறுமை இழந்து விட்டாள் மருத்துவ பரிசோதனையின் முடிவை கேட்க அம்மாவின் வாய் அசைகிறது ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை உதடுகள் உலர்ந்தன மச்சி உங்களுக்கு மார்பக புற்றுநோய் புற்றுநோய்தான்னு சோதனையில் தெரிய வந்திருக்கு கண்ணீர் பொலபொலவென கொட்டியது எனக்கு அறையில் சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது அம்மாவை அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தாலும் என்னால் முடியவில்லை அண்ணி அம்மாவின் தோல்மேல் கையை போட்டு தட்டி கொடுத்தாள் இதுக்கு ஒன்னும் செய்ய முடியாதா ஈனஸ்வரத்தில் மலாய் மொழியில் அம்மா கேட்டபோது அவள் முகத்தை பார்க்கவே முடியவில்லை பரிதாபமாக இருந்தது இயல்பாக பேசும்போது கூட அதிகார தோரணையில் இருக்கும் அம்மாவின் பேச்சுத் தொனி அப்படியே ஒடுங்கி போயிருந்தது எனக்கு தொண்டையை இருக்கியது முடியும் கண்டிப்பாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் அந்த மார்பகத்தை அகற்றியாக வேண்டும் இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்ட அந்த மார்பகத்தில் இரண்டு கைகளையும் வைத்து அழுத்தி கீழே குனிந்து அவற்றையே வெறித்து பார்த்தாள் அம்மா ஆறு பிள்ளைகளை பெற்றவள் என்றாலும் இந்த எழுபது வயதிலும் அவளின் மார்பகங்கள் ரொம்பவும் தளர்வுற்று போகாமல் இருந்தன இசிஜி பரிசோதனை செய்யும் சமயத்தில் தாதியர் அம்மாவின் மார்புகளை பார்த்து மச்சி மாசி 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 சந்தே சந்தை லகிலா எப்படி என்ன எப்படி என்ன சாப்பிடுறீங்க என்பதோடு அது இதுவென்று கேள்வி மேல் கேள்வி கேட்கும் போதெல்லாம் அம்மா சிலிர்த்து போவாள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தால் மார்பகங்களின் அழகு குலைந்து போய்விடும் என்ற நம்பிக்கையை பொய்யாக்கியவள் அம்மா ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தது ஒன்றரை வயது வரையிலாவது தாய்ப்பால் ஊட்டியவள் அதன் அவசியத்தை அறிந்தவள் ஆரம்ப பள்ளி வரை தமிழ் படித்திருந்ததால் நாளிதழ் சஞ்சிகைகளை படித்து தனது அறிவாற்றலை மேலும் வளர்த்து கொண்டாள் ஆசிரியராக இருப்பது அப்பாவை மணந்து கொண்ட பின் அவள் அறிவு மேலும் சுடர்விட்டது அதனாலேயே எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக பேசக்கூடிய தைரியம் அவளுக்கு இருந்தது அம்மா எதிலும் முன்னெச்சரிக்கையானவள் நாங்கள் பூப்படைந்து விட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று முன்னமே விவரித்து அதற்கான ஏற்பாடாக சுத்தமான வெள்ளை துணிகளை துண்டு துண்டாக வெட்டி துவைத்து வைத்திருப்பாள் அப்போதெல்லாம் தோட்டப்புறத்தில் மாதவிடாய் டவல் பாவிப்பதில்லை அதை வாங்கி உபயோகிக்கும் அளவுக்கு வசதியும் இல்லை ஒவ்வொருவரும் பயன்படுத்த துணிகளை தனியாக பிரித்து வைத்திருப்பார் நான்கு பக்கமும் ஓரத்தில் தைத்தும் வைத்திருப்பாள் ஒவ்வொரு முறையும் சிறுநீர் கழிப்பதற்கு மறைவிடத்தை சுத்தமாக கழுவ வேண்டும் அதுவும் மாதவிடாய் காலத்தில் நீரில் சில சொட்டு டெட்டால் கலந்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தூய்மைக்கு முக்கியத்துவம் தந்தவள் தோட்டப்புறத்தில் இருந்த சமயத்திலேயே டெட்டால் சிறிய கத்தரிக்கோல் ஷேவிங் பிளேடு எல்லாம் ஆண்களுக்கென்றும் பெண்களுக்கென்று தனித்தனியாக ஒவ்வொரு டப்பாவில் போட்டு குளி குளியலறையில் வைத்திருப்பாள் இன்றும் தான் பயன்படுத்தும் சவர்காரத்தை தனியாகவே வைத்துக் கொள்வார் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக குளியல் துண்டு இருக்கும் ஒருவரின் துண்டை மற்றவர் பயன்படுத்தக்கூடாது என்பதில் இன்னமும் கராராக இருப்பவள் தேமல் வியர்வை கற்றாழை கற்றாழை வாடை மறு இவையெல்லாம் ஒட்டிக்கொள்ளும் என்று பயப்படுபவள் தமிழ் கல்கண்டு பத்திரிகையை தொடர்ந்து படித்து வந்ததால் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் அவளுக்கு அத்துப்படி வாரம் ஒரு முறை பெரிய அண்டாவில் தண்ணீரை கொதிக்க வைத்து போர்வை தலையணை உரைகளை இரண்டு மூன்று அலுமினிய வாளிகளில் சவர்காரத்தூள் குளோராக்ஸ் போட்டு ஊற வைத்து துவைத்த பிறகு டெட்டால் கலந்த நீரில் அலசி நேர்த்தியாக போடுவதை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் வாய்ப்பிழந்து பார்ப்பர் வாத்தியார் வீட்டு அம்மாவை சுத்தத்திலும் சமையலிலும் அடிச்சுக்கவே முடியாது என்று அக்கம்பக்கத்தார் வாய்விட்டு பாராட்டுவார்கள் தூய்மையிலும் ஒழுக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்மையாக உண்மையாக இருந்த அம்மா அந்த பண்பையை எங்களுக்கும் பாடமாக போதித்து கண்ணுக்குள் வைத்து காத்தாள் அப்பா இறந்த பிறகு ஆறு பிள்ளைகளையும் நாகரிகமாக வளர்த்து படிப்பையும் கொடுத்து தனியொரு ஆளாக நின்று ஜெயித்து காட்டியவள் அம்மா அம்மாவை இரும்பு பெண்மணி வீரமங்கை ஜான் என்றெல்லாம் நாங்கள் கிண்டல் செய்வோம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மனதில் கவலையும் சஞ்சலமும் இல்லாதது போல் காட்டிக்கொண்டு எங்களுக்கு தைரியம் சொல்லி இதுவும் கடந்து போகும் என்பார் பிள்ளைகள் மட்டுமல்ல தானும் நேர்த்தியாகவும் அழகாகவும் மிடுக்காகவும் உடுத்திக்கொள்வதில் அம்மாவுக்கு ஒரு பிரியம் வீட்டுக்கு வரும் சின்னம்மா பிரியம்மா கூட இன்னமும் பெருமூச்சுடன் சுசி நீ மட்டும் எப்படி இன்னும் கட்டு உடையாம அப்படியே இருக்கிற உன்னோட மார்பு கூட ரொம்பவும் தொங்கி போகாம இன்னமும் இருக்கு எங்களோடது மெழுகுத்திரி மாதிரி இப்படி எப்படி இலகி போய் வயிறு வடை தொங்கி கிடக்கு பாரு என்பர் அதுக்கென்ன செய்கிறது அது ஒவ்வொருத்தரோட உடல்வாகு என்று நாண புன்னகையோடு சொன்னாலும் சகோதரிகளின் பாராட்டில் பெருமிதம் கொள்ளவே செய்கிறாள் என்பதை அவளின் அவளின் மலர்ந்த முகம் காட்டும் இளமையில் அம்மாவின் சகோதரிகள் அம்மாவின் எடுப்பான மார்பகத்தை பார்த்து பொறாமைப்பட்டு எங்கள் அம்மாயியோட சண்டை போடுவார்களாம் ஏமா சுசிக்கு மட்டும் நங்குன்னு பெரிய பெரிய கொய்யாக்கா மாதிரி கெட்டியா இருக்கு எங்களுக்கு கெட்டியா இல்லாம கொளகொலன்னு இருக்கு அவ வயசுக்கு வந்தபோது மட்டும் உளுந்து நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி முட்டைன்னு நிறைய கொடுத்துருக்கீங்க அதான் கண்ணாடி மாதிரி பல பலன்னு மின்னுது எங்களுக்கு நீ சரியான சாப்பாடு கொடுக்கல போல இருக்கு இப்படி அம்மாவின் நான்கு சகோதரிகளும் அம்மாயிடம் மாறி மாறி மல்லுக்கு நிற்பாகலாம் வயசு பெண்கள் ஆட்டுக்கல்லில் மாவாட்டினா மார்பகம் பெருத்து உருண்டு திரண்டு இருக்கும்னு யாரோ ஒரு கிழவி சொல்ல போக பெரியம்மா சின்னம்மா எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு மார்பகம் குழுங்க குழுங்க மாவாட்டுவார்களாம் இதையெல்லாம் கடைசி சின்னம்மா சொல்லி சிரித்ததுண்டு அம்மாவுக்கு அவளின் மார்பகத்தை பற்றி ஒரு தனி கர்வம்தான் மற்ற பெண்கள் பார்த்து பொறாமைப்பட்டதையும் புகழ்ந்ததையும் அம்மா ரசித்திருக்கிறாள் என்றே எனக்கு பட்டது அம்மா இயல்பாகவே அவளின் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பராமரிப்பதில் அக்கறை காட்டுபவள் உயிரோடு இருக்கும் வரை நல்ல தோற்றத்தோடு சுத்தமாக ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை கொண்டவள் தலைமுடி முழுமையாக நிறைக்கவில்லை நரைக்கவில்லை என்றாலும் லேசாக வெள்ளை முடி தென்பட்டால் போ தென்பட்டால் போதும் கருப்பு மையை பூசிக்கொள்வாள் அம்மாவை நடிகை சவுகார் ஜானகி மாதிரி தும்பை பூ வெள்ளை முடியில் பார்க்க எனக்கு ஆசைதான் ஆனால் அந்த சந்தர்ப்பம் வாய்க்கவே இல்லை கை கால் நகங்களை சுத்தமாக வைத்திருப்பது அப்போதிருந்து இன்று வரை முகத்துக்கு ஸ்னோ பூசிக்கொள்வது பற்களை இரண்டு வேளை துலக்குவது இதெல்லாம் அம்மா தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருபவை இரத்த கொதிப்பு கை கால் மூட்டுவழி என்றிருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து கொண்டு எதையாவது செய்து கொண்டேதான் இருப்பாள் எனக்கு தெரிந்த நாள் முதலாக அம்மா சமையல் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுபவள் சொந்தமாக கற்பனை செய்து விதவிதமாகவும் புதுமையாகவும் சமையல் செய்வதில் அலாதி பிரியம் கொண்டவள் தோட்டப்புறத்தில் இருந்தவரை இடையிடையே மொச்சை கொட்டை பயறு கருவாட்டு குழம்பு என பின்வீட்டு பட்டம்மா பாட்டிக்கு பிடித்தமானவற்றை சுவையாக சமைத்து கொடுத்து பாராட்டு பெற்றவள் தோட்டத்தில் இருக்கும் கர்ப்பமான பெண்களுக்கு புளிச்சைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை கடைசல் புளிச்சோறு என மனிதாபிமானம் மிகுந்த அக்கறையோடு சமைத்து கொடுத்தாலும் தன் சமையலின் பெருமையை அவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும் ஊறுகாய் போடுவதில் அம்மா கில்லாடி அவளின் ஊறுகாய்க்கு தனி மவுசுதான் இன்னமும் ஊறுகாய் போடுவதை விடவில்லை வேண்டாம் என்று பிள்ளைகள் சொல்லியும் கேட்டபாடில்லை தெரிந்தவர்கள் உறவினர்கள் அவள் அடிக்கடி செல்லும் தனியார் கிளினிக் மருத்துவர்களும் கூட அவளின் ஊறுகாய் விரும்பிகள் நிரந்தரமாக அண்ணன் வீட்டில் இருக்கும் அம்மா மருமகளுக்கு முன்பே எழுந்து விடுவாள் மறுநாளுக்கான சமையல் என்னவென்று முதல் நாளே முடிவு பண்ணி தேவையான பொருட்களை தயார்படுத்தி விடுவாள் அன்றைய சமையலறை எங்கே சமையலை எங்கே மருமகள் செய்துவிடப் போகிறாளோ என்ற பதைப்பதைப்புடன் சீக்கிரமாகவே தன் சமையலை விடுவாள் மறந்து போன பாரம்பரிய உணவு வகைகளான புளிச்சை முருங்கை அவரை புதினா வாழைத்தண்டு வாழைப்பூ சுண்டைக்காய் என ஒவ்வொரு நாளும் இதில் ஒன்று கண்டிப்பாக இடம்பெற்றுவிடும் நீண்ட நாட்களாக உயிரை வாங்கி கொண்டிருந்த கால் மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் பெற கடந்த ஆண்டுதான் ஆபரேஷன் செய்து கொண்டால் அம்மா அந்த அறுவை சிகிச்சையே பிள்ளைகள் விரும்பவில்லை இவளால் அந்த புது வேதனையை தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற பயத்தில் என்ற பயத்தில் இருந்தாலும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் முன்பு போல் சகஜமாக நடக்க முடியும் என்று மருத்துவர் சொன்ன நம்பிக்கையில் அம்மா விடாப்படியாக அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு பல்லாண்டு கால அவ்வேதனையிலிருந்து பெற்ற விடுதலையை அனுபவிப்பதற்குள்ளாக அவளுக்கு இப்படி ஓர் உயிர்வதை என் உடன்பிறப்புகள் அவர்களுக்குள்ளாகவே தொலைபேசி வழி ஆதங்கப்பட்டு வேதனையும் அச்சமும் கொண்டார்களே ஒழிய யாரும் நேரில் வந்து அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வழி தெரிய தெரியாதிருந்தனர் எங்களில் யாருக்கு எந்த ஆனாலும் நேரில் வந்து ஒரு வாரமாவது கூடவே இருந்து அம்மா ஆறுதல் சொல்லி ஊக்கமளிப்பாள் ஒதுங்கி போக மாட்டாள் மனம் கலத்து போயிருந்தது கனத்து போயிருந்தது இரவு எட்டு மணி வாக்கில் அம்மாவை பார்க்க போயிருந்தேன் அவரை காயை ஆய்ந்து கொண்டே மலாக்காவில் இருக்கும் சின்னம்மாவிடம் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள் புற்றுநோய் சோதனை பற்றிய முடிவு இன்று தெரியும் என்ற விவரம் சின்னம்மாவுக்கும் தெரியும் அவள் அழைத்தாலோ இல்லை அம்மாதான் அவளை அழைத்து பேசுகிறாளோ தெரியவில்லை முகத்தில் படர்ந்து விட்டிருந்த உணர்வற்ற இருக்கத்தை மறைக்க அம்மா முயன்று கொண்டிருப்பது நன்றாகவே தெரிந்தது விடு நடக்கிறது நடக்கட்டும் நானே பேசாமல் இருக்கிறேன் நீ ஏன் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்று தன் மனநிலைக்கேற்ப பாடினாள் வாய்விட்டு அழுவதை கட்டுப்படுத்த முடிந்த என்னால் வழிந்தோடும் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை அம்மாவால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது இவள் பேச்சு ஏமாற்றத்தின் வெளிப்பாடா எதிர்ப்படும் எதையும் ஏற்று சமாளிப்போம் என்ற தைரியமா இல்லை எல்லாம் முடிந்துவிட்டது இனி ஆகப்போவது என்ன என்ற தோல்வி மனப்பான்மையில் வெளிப்படும் வேதாந்தமா இல்லை இதனால் வரை இரும்பு பெண்மணி என்று கிடைத்த பாராட்டை மெய்ப்பிப்பதற்காக வெளிப்படுத்தும் நடிப்பா அம்மா வாய்விட்டு அழுது விடு உன் துக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விடு அப்போதுதான் உன் வேதனை ஓரளவுக்காவது குறையும் எனக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறேன் ஹே எது வந் எது வந்துட்ட ஏது வந்துட்ட நீயும் கலாமும் இதே தாமல்ல தான் இருக்கிறீங்க கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க ஏன் நான் செத்துடுவேன்னு பயந்துக்கிட்டு வந்தியா இம்முறை அம்மாவின் நக்களை என்னால் ரசிக்க முடியவில்லை அம்மாவுக்கு ஆறுதலாக சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து பத்து மணி வாக்கில் வேதனையோடு வீட்டுக்கு திரும்பினேன் அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து கொடுக்க போகும் மருத்துவருடன் இன்று சந்திப்பு இருந்தது எனக்கு போக வசதி இல்லை அன்னி மட்டுமே அம்மாவுடன் சென்றிருந்தாள் சற்று முன்பு அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொன்னால் அம்மா இப்படி வற்புறுத்தி அழைத்ததில்லை ஏன் புள்ள வீட்டுல வேலை முடிஞ்சிருச்சுதானே சும்மா தானே இருப்ப இங்க வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயேன் என்று சொன்னதுண்டு ஆனால் சற்று முன் வந்த அழைப்பு வேறு மாதிரியாக இருந்தது அம்மாவை பார்க்கச் சென்றேன் புதினா ஆய்ந்து கொண்டிருந்தாள் அடுப்பில் இட்லி வெந்து கொண்டிருந்தது இரவில் பெரும்பாலும் இட்லி தோசை உப்புமா என்று இப்படித்தான் சமைத்து சாப்பிடுவாள் இதையெல்லாம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் எனக்கு வேண்டுமா என்று கேட்கத் தவற மாட்டாள் நான் வேண்டாம் என்றால் கோபித்துக் கொள்வாள் எங்களுக்கிடையில் இதனாலேயே மனஸ்தாபமும் ஏற்பட்டதுண்டு மேசை மீது இருந்த ஒரு கார்டை எடுத்து நீட்டினால் வாங்கி பார்த்தேன் உனக்கு தெரியுமா மாற மாற எடுத்துட்டா மாற எடுத்துட்டா கூட போட்டுக்க அதுக்குன்னு உள்பாடிங்க இருக்கான் மாற எடுத்துட்டாங்கன்னே யாருக்கும் தெரியாதான் ஆஸ்பத்திரியில ஒரு சீனச்சி இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியுமா இப்ப அதுக்கு என்ன தன் பையில் இருந்த சில கையேடுகளை எடுத்து காட்டினாள் ஒரு பக்க இரு பக்க மார்பகங்கள் அகற்றப்பட்ட படங்களும் அதை சரிபடுத்த தயாரிக்கப்பட்டுள்ள பிரத்யேக மா பிரத்யேக மார்க்கச்சைகளின் படங்களும் அதில் அச்சிடப்பட்டிருந்தன விலை நானூறு வெள்ளி ஐநூறு வெள்ளி என்று இருந்தது அம்மாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது அந்த போன் நம்பர்ல அந்த சீனச்சியை கூப்பிட்டு எனக்கு ஒரு பாடியை சொல்லிய சொல்லி வைக்கிறியா கலங்கி போனேன் அந்த போன் நம்பர்ல அந்த சீனச்சிய கூப்பிட்டு எனக்கு ஒரு பாடியை சொல்லி வைக்கிறியா கலங்கி போனேன் ஆறு பிள்ளைகளில் அம்மாவின் மனதை நன்றாக புரிந்து வைத்திருந்தவள் நான் தான் அவளும் தான் எதையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசுவாள் இம்மாதிரியான நேரங்களில் பல முறை அவளுக்கும் எனக்கும் வாக்குவாதங்களும் கருத்து மோதல்களும் ஏற்பட்டுவிடும் ஓரிரு நாள் மௌனம் நிலவும் அவளே எதுவும் நடவாதது போல் அழைத்து பேசுவாள் அம்மா என் சிந்தனையை கலைத்து அந்த சீனத்தையிடம் பேச சொல்லி வற்புறுத்தினாள் இன்றைக்கு தாமதமாகிவிட்டது இன்னும் இரண்டொரு நாளில் அழைத்து பேசுவதாக சொல்லி சமாளித்தேன் அம்மா அவள் அறைக்கு சென்றாள் நானும் கூடவே சென்றேன் அம்மா அலமாரியை திறந்தாள் தனது துணிமணிகளை மிக நேர்த்தியாக மடித்து அடுக்கி வைத்திருந்தாள் அதிலிருந்து சில மார்க்கச்சைகளை எடுத்து போட்டாள் அம்மாவின் முகத்தை பார்த்தேன் அவளின் முகக்குறியை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அண்மையில் எபோனில் வாங்கிய சில மார்க்கச்சைகளை என்னிடம் தந்து உனக்கு பத்துமா என்றாள் அந்த உள்ளாடைகளை வாங்க நான் தான் கூட்டிச் சென்றேன் அவற்றை அவள் பார்த்து பார்த்து தேர்வு செய்து வாங்கியது எனக்கு தெரியும் இது எனக்கு பொருந்தாது என்றேன் இருந்தும் இவற்றோடு அம்மா ஏற்கனவே பாவித்த பாவித்த சில உள்ளாடைகளையும் சேர்த்து இதையும் வைத்துக்கொள் என்றார் அம்மாவை பரிதாபமாக பார்த்தேன் அம்மா பெருமூச்சு விட்டாள் இந்த வயசுக்கும் இதுவரை ஒரு பல்ல கூட பிடுங்கினது கிடையாது சொத்த பல் சொத்த நகம்னு ஒன்னும் இருந்ததில்லை அடுத்த வாரம் இதை அறுத்தறிய போறாங்க அம்மா மார்பை இருக பற்றி கொண்டார் சொல்லும் போதே அம்மாவின் குரல் கொஞ்சம் தழுதழுத்தது மேலும் தொடர விரும்பாமல் அவள் பேச்சை அடக்கி கொண்டது எனக்கு தெரிந்தது அம்மா அழுது சோகத்தை கொட்டிவிடு எனக்குள் நான் சொல்லி கொண்டேன் இந்த வயசுல எனக்கு இது வரணுமா இன்னும் கொஞ்ச நாள் நல்லபடியா இருந்துட்டு போயிருப்பேன் இப்போதாவது அம்மா வாய்விட்டு அழுவாள் என்று எதிர்பார்த்தேன் அது நடக்கவில்லை அதற்கு மேல் எதுவும் பேசாமல் குளிக்கச் சென்றேன் அது அவளுக்கு அப்போது தேவையாக இருந்திருக்கலாம் குளிக்கும் போது அவள் அழுவதை அவளே பார்க்க முடியாமல் போகலாம் குளித்த பின்பு கைலியில் மாறாப்பு கட்டிக்கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தவள் அங்கிருந்த அப்பாவின் படத்துக்கு முன்னால் நின்றாள் என்னை திரும்பி பார்த்தாள் நான் அவளின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்தவளாக அரைக்கதவை இழுத்து சாத்திவிட்டு வெளியே வந்துவிட்டேன் அம்மா அப்பாவிடம் என்ன பேசியிருப்பாள் என்ன சொல்லியிருப்பாள் மனம் விட்டு அழுதிருப்பாளா அம்மா மனம் சங்கடப்படும் போது மட்டும் அப்பாவின் படத்துக்கு முன்னால் நின்று தனக்குள்ளேயே பேசிக்கொள்வார் இன்று தன் மார்பகத்தை கடைசியாக பார்த்து கொள்ளும்படி அப்பாவிடம் காட்டியிருப்பாளா அம்மா அப்பாவைப் பற்றி எப்போதுமே உயர்வாகச் சொல்வார் கால்வழியால் அவதிப்பட்ட போது காலையில் வேலைக்கு போகும் அவசரத்திலும் கால்களை தான் செல்வார் எங்களின் வீட்டுக்கு பின்வீட்டில் இருக்கும் செல்லம்மாவும் சுப்புமா சுப்புவும் ஒருநாள் தங்களின் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி குறைபட்டு கொண்ட போது எங்கள் வீட்டுக்காரர் நான் தலைமுழுகி தலைமுழுகி இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டார் நச்சரிப்பார் என்று உற்சாகமாக அம்மா கூறியதே கதவுக்கு பின்னால் வேலையில் இருந்த நான் கேட்டு கேட்டு அருவிறுப்படைந்தேன் அப்பா அப்படி ஆர்வம் காட்ட தனது வடிவான மார்பகமே காரணமாக இருக்கும் என்பது அம்மா வெளியில் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாளை மறுநாள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நாளைக்கு வார்டில் தங்கிட வேண்டும் எனக்கு தேவைப்படும் பொருட்களையெல்லாம் தனக்கு தேவைப்படும் பொருட்களை எல்லாம் யோசித்து யோசித்து எடுத்து சேர்த்து கொண்டிருந்தாள் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று மாதா மாதம் அண்ணன் வாங்கி கொடுத்து வரும் மாவு டின்களில் திறக்கப்படாமல் இருந்த இரு டின்களை என்னிடம் கொடுத்தாள் அவை ஒரு மாத பயனீட்டுக்கு உரியவை என்பதும் ஒரு டின்னின் விலை நூறு வெள்ளிக்கு மேல் என்பதும் எனக்கு தெரியும் பிறகு ஒரு செட் இமிடேஷன் நகைகளை எடுத்து நீட்டினாள் இது மாதிரி பொருட்களையும் வீட்டு உபயோக பாத்திரங்கள் ஆடைகளை அவ்வப்போது வாங்கி கொடுப்பது அம்மாவின் இயல்புதான் ஆனாலும் அம்மா தனக்கென்று வாங்கிய பொருட்களை என்னிடம் கொடுத்த போது எனக்கு என்னென்ன என்னென்னவோவெல்லாம் எண்ணத்தில் வந்து போனது அலமாரியில் இருந்த தனது புடவைகளில் நான் விரும்பியதை எடுத்துக்கொள்ளச் சொன்னால் அம்மாவின் புடவைகளை நானே கேட்டு வாங்கியதுண்டு ஆனால் இப்போது எடுக்க மனம் வரவில்லை அண்ணன் மகள்களுக்கு செய்து வைத்திருந்த நகைகளை ஒவ்வொன்றாக காட்டி எது யாருக்கு என்று விளக்கி சொல்லிவிட்டு அண்ணனிடம் அவற்றை ஒப்படைத்தாள் பிள்ளைகள் மாதா மாதம் அவரவர் தகுதிக்கேற்ப முன்னூறிலிருந்து ஐநூறு வரை அம்மாவுக்கு கொடுப்பார்கள் அம்மாவின் கையில் எந்நேரமும் காசு இருக்கும் அவசர தேவைக்கு அவள் கொடுத்து உதவியதுண்டு என்னிடம் முன்னூறு வெள்ளியை தந்தாள் வேண்டாம் என்று மறுத்தும் கையில் திணித்து விட்டாள் அம்மாவின் வாசம் அடிக்கிறதா என்று முகர்ந்து பார்த்தேன் அம்மாவின் கையால் பெரும் கடைசி பணமாயுது என்று ஓர் எண்ணம் ஓடியது இந்த பணத்தை பயன்படுத்தாமல் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பையில் வைத்துக்கொண்டேன் அம்மா அவளுக்கு வேண்டியதை பையில் அடுக்கி கொண்டிருந்தாள் உதவிக்கு பேத்துகள் வந்து வந்துவிட்டனர் என்னை நேருக்கு நேர் பார்ப்பதை அம்மா தவிர்த்தாள் விடு அம்மா துக்கத்தை அடக்காதே என்று மனம் ஓலமிட்டது அவள் அளவில்லை வழக்கமான கலையை இழந்துவிட்டிருந்த அவளின் முகத்தில் இன்னதென்று விவரிக்க முடியாத வெறுமை படர்ந்திருந்தது அதற்கு மேல் அவளுடன் இருக்கும் தெம்பு எனக்கில்லாததால் இல்லாததால் ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிவிட்டேன் வீட்டிற்கு வந்த நான் அம்மா கொடுத்த மார்க்கச்சைகளை எடுத்து பார்த்தேன் அழுகை அழுகையாக வந்தது முகத்தில் ஒற்றிக்கொண்டேன் முகர்ந்து பார்த்தேன் அதில் அம்மாவின் வாசம் இருந்தது அது எனக்கு பொருந்தாது என அம்மாவுக்கு தெரியும் இருந்தும் அதை கொடுத்தாள் அவளின் ஞாபகமாக என்னிடம் இருக்கட்டும் என்று கொடுத்தாலோ அம்மா ஸ்பாஞ்ச் ஸ்பான்ச் பாவித்ததில்லை அதற்கான தேவை இல்லாததால் துணியிலான மென்மையாவின் பிராவை அணிவதே அவளுக்கு சௌகரியமாகவும் பொருத்தமாகவும் இருப்பதாக சொல்வாள் பாவம் அம்மா அக்குளில் ஒரு சிறிய கட்டி அங்குமிங்கும் ஓடுவதாக விளையாட்டாக சொன்னாள் சில நாட்களிலேயே கையை தூக்க சிரமப்படுவதை பார்த்து பரிசோதித்த போதுதான் இந்த பேரிடியான செய்தி தெரிந்தது கீமோதெராபி கொடுக்க வேண்டுமா என்று ஆபரேஷனுக்கு பிறகுதான் கொடுக்க வேண்டுமா என்று ஆபரேஷனுக்கு பிறகுதான் தெரியுமா அம்மாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்ல வந்தார்கள் என்னோடு அக்காவும் தங்கையும் மட்டுமே இருந்தார்கள் சந்திரா அண்ணி அரை நாள் விடுப்பு எடுத்து வருவதாக சொல்லியிருந்தார் ஆபரேஷன் எப்படி இருக்குமோ என்ற பயத்திலேயே மற்ற மூன்று உடன்பிறப்புகளும் இன்று வரவில்லை அம்மாவின் மனநிலை எப்படியோ ஆனால் நான் அளவுக்கு அதிகமான பதற்றத்தில் இருந்தேன் இருதய துடிப்பு அதிகரித்தது உச்சந்தலையிலிருந்து கால்வரை வியர்த்து கொட்டியதில் பிசுபிசித்த பிசுபிசித்து சட்டை உடம்போடு ஒட்டி கொண்டது கை கால்கள் தெம்பிழந்தன தேகம் காற்றடைத்த பந்தின ஆகி மிதப்பது போல் ஆனது அம்மாவுக்கு புற்றுநோய் என்று தெரிந்த நாள் முதலாக அவள் அந்த தூக் அந்த துக்கத்தை போக்க வாய்விட்டு அழுது அழுதிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்த நான் இன்று அழுதுவிடப் போகிறாள் என்று பதை பதைத்தேன் அம்மா அழுதுடாதம்மா அழுதுடாதம்மா என்று மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருந்தேன் அம்மாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை மற்ற பொருட்கள் அங்கேயே இருக்க அவளின் கைபேசியையும் கைப்பையையும் என்னிடம் கொடுத்தாள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன் அம்மாவின் முகத்தை பார்க்கிறேன் வார்டில் இருந்து ஆபரேஷன் தேட்டருக்கு தள்ளிக்கொண்டு சென்றார்கள் நாங்களும் கூடவே நடந்தோம் அம்மாவின் உள்ளங்கை அந்த மார்பின் மேலேயே இருந்தது எனக்கும் கூட அதை கடைசியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் தொட வேண்டும் என்றிருந்தது ஆனால் அது அப்போது சாத்தியப்படாதது அம்மா என்னையே உற்று பார்க்கிறான் முகம் போய் போய்விட்டிருந்தது உதடு காய்ந்து போயிருந்தது ஆபரேஷன் தேட்டர் வந்துவிட்டது இதற்கு மேல் நீங்கள் தொடர முடியாது அம்மாவை அறைக்குள் கொண்டு போக போகிறோம் என்றாள் தாதி அம்மா என் பக்கமாக கையை அசைத்தான் என்னவென்றேன் பேக்ல காசு இருக்கு அந்த சீனச்சிய கூப்பிட்டு என் சைஸுக்கு முதல்ல ரெண்டு உள்பாடிக்க ஆர்டர் பண்ணிடு என்றாள் நன்றி குளிர்காற்று பரவி இருந்த அறையில் மல்லிகை மனத்துடன் ஒருவித திரவியத்தின் வாசமும் நிரம்பி இருந்ததால் குமட்டியது மல்லிகையை வெளியே வீசிவிட்டு வரலாமா என யோசித்தாள் இப்போது உள்ளே இப்போது உள்ளே நுழைந்த போது இருந்த நெஞ்சத்தை தைரியத்தும் தைரியமும் இல்லாமல் கால் வலுவில் கால் வலு விழந்திருந்தது யாராவது பார்த்துவிட்டால் இந்த எண்ணம் ஏன் உள்ளே நுழையும் போது தோன்றவில்லை என நினைக்கும் போது வியப்பாக இருந்தது அந்த சூழலுக்கு அந்நியமான பூவை கழிவறையில் வீசி பிளஷை இழுத்தாள் அதன் உருமல் சத்தமும் கூட அவளை மிரட்டு மிரட்டுவதாகவே இருந்தது சில இதழ்கள் நீரில் மிதந்தன தண்ணீர் பீளியால் அடித்தபோது உள்ளே சென்று மீண்டும் வெளியே வந்தது கழிவறை குழியில் மல்லிகை பார்ப்பது கசி சகிப்பதாயில்லை விழிகளில் ஒளிமங்கி பதற்றம் மட்டுமே நினை நிறைந்திருந்தது அவள் அணிந்திருந்த இளஞ்சிவப்பு குடைவிட்டு குடைவெட்டு பாவாடையும் கச்சிதமான கருப்பு மேற்சட்டையும் ஒரு நவீன அழகை அவளுக்கு தந்திருந்தது குளிரூட்டி பொருத்தப்பட்ட அறைக்குள் அவளது மூச்சுக்காற்று மட்டும் வெப்பமாகவே இருந்தது காய்ந்து வறண்டு போவதாய் உணரும் அவளது உதடுகளை எச்சிலால் ஈரப்படுத்தி கொண்டே இருந்தாள் உதடுகளை வாயினுள் மடித்து மடித்து விரிக்கும் போது கொஞ்சம் அச்சம் குறைவதாக உணர்ந்தாள் யாரோ தன்னை பார்த்து கொண்டிருப்பது போலவே அனைத்தையும் நேர்த்தியாக செய்தாள் அவளது நீண்ட விரல்கள் பாவாடையை கசக்கி பிழிந்து கொண்டிருந்தன பொறுமை இழந்தவள் போல சட்டனை எழுந்து அறையின் கதவில் இருக்கும் கண்ணாடி துவாரம் வழியாக பார்த்தாள் யாரும் வரவில்லை கதவுக்கு நேரே நேராக மேலே கேமரா இருந்தது அது தன்னை படம் எடுத்திருக்குமா என நினைத்த போது அவளது கால்கள் நடுங்கின கண்ணாடி வழி தெரியும் நடமாட்டமா நடமாட்டமாற்ற விடுதியின் வெளி அச்சம் கொள்ள செய்தது பதற்றம் இன்னும் அதிகரித்தது இதய துடிப்பின் வேகம் காதுவரை கேட்டது அறையில் எங்கேனும் கேமரா இருக்குமா என சுற்றுமுற்றும் பார்த்தாள் கைபேசியை எடுத்தாள் எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு இல்லைன்னா நான் கிளம்பி போயிடட்டுமா என்றவள் கைபேசியை கீழே வைத்துவிட்டு மெத்தை மீது அமர்ந்தாள் குரலில் ஏன் உறுதியில்லை என நினைக்கும் போது கூச்சம் ஒட்டிக்கொண்டது இதே போல் ஒரு அழகான சிவப்பு நிற குடைவிட்டு பாவாடையோடு மிக கச்சிதமான வெள்ளை நிற டீ சட்டையை அன்றும் அவள் அணிந்திருந்தாள் கால்களை முழுதும் போர்த்தியிருந்த அந்த பாவாடைக்குள் ஒளிந்து இருந்த அவளது சின்ன பாதங்களின் வெள்ளி கொழுசு சத்தமிட்டு அவனுக்கு காட்டி கொடுத்தது இடப்பக்கமாக மாட்டியிருந்த கைப்பையின் வாரை அவளது இடது கரத்தால் இருக பற்றியிருந்தாள் கருப்பு கைவளையல்கள் வெயில் பட்டு மின்னின அவள் நடக்கும் பாவாடையின் அசைவு நளினம் சேர்ப்பதாக இருந்தது அவள் பால் அதிகம் சேர்க்கப்பட்ட காப்பி நிறம்தான் என்றாலும் அது அவளுக்கு மிக பொருத்தமானது லேசாக மின்னிக் கொண்டிருந்த வெள்ளை மூக்குத்தி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் எடுப்பாக இருந்திருக்கும் என நினைத்து கொண்டாள் அவன் அவளை ரசித்து கொண்டே நெருங்கி வந்தான் வெள்ளை நிற வெள்ளை நிற இல்லாத என்றுமில்லாத அழகை அவனுக்கு கொடுத்திருந்தது நடையில் கம்பீரம் நிறைந்திருந்தது அதை அவள் ரசித்தாள் இடைவெளி குறைய குறைய அவளது விழிகள் அவனை பார்க்க வலுவற்றதாய் கீழே கவிழ்ந்து கொண்டன அவள் எதிர்பார்க்காத ஒரு நொடியில் சட்டென முன்பாய்ந்து ஓரடி இடைவெளியில் செம்பருத்தி மலரை அவளிடம் நீட்டினான் அவள் ஒரு ஒரு நொடி திகைப்பு காட்டி பின் கன்னத்தில் குழிவிழும் சின்ன புன்னகையுடன் தலை குளிந்து கை நீட்டினாள் சில நிமிடங்களுக்கு முன் அந்த சிற்றுண்டி சாலையின் முன்புற தோட்டத்தில் இருந்த மலர் இப்போது இவளது கையில் ஒரு ரோஜா கொடுத்திருக்கலாம் என்றது உள்மனம் அவளது கண்கள் இப்போது அந்த சிற்றுண்டியில் தோழிகள் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டன தேங்க்ஸ் ஏதோ ரகசியம் போல சொல்லிவிட்டு யாரும் பார்ப்பதற்கு முன்னால் மின்னலாக விரைந்து சென்றாள் அந்த கல்லூரியில் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதிதாக மலர்ந்த காதல் ஜோடி அவளர்கள் அவர்கள் அவன் அவளுடைய சீனியர் அவளை மட்டுமே ரேகிங் செய்கிற அளவுக்கு நல்லவனாக இருந்தான் முக்கியமாக அவள் போடுகிற கொலுசை ரொம்பவே கேலி செய்தான் அவனை எங்கு பார்த்தாலும் ஓடி மறைந்து கொள்வாள் அல்லது கொலுசை கழற்றி புத்தக பையில் வைத்துக் கொள்வாள் அவள் ஆண்களின் கண்களை அறிந்தவள் அவன் கண்களின் அவன் கண்களில் காதலை தவிர வேற எதையும் பார்த்ததே இல்லை தினமும் காலையில் ஒரு முறை வகுப்பு முடிந்து முடிந்து புறப்படும் போது பார்ப்பதோடு சரி பிறகு இரவு தூங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் கைபேசியில் பேசுவாள் கைபேசியை மெத்தையில் படுத்தபடியே பார்த்தால் நேரம் இரவு ஒன்பது ஆகியிருந்தது மீண்டும் அந்த கதவின் கண்ணாடி துவாரத்தை நோட்டமிட்டால் அவளுக்கு அப்போது இருந்த பொழுதுபோக்கு அதுதான் யாரோ இருவர் தூரத்திலிருந்து வருவது தெரிந்தது கண்களை சுருக்கி பார்த்தால் அப்போதும் தெளிவாக கண்களுக்கு புலப்படவில்லை ஆனால் வருபவர்கள் தம்பதியர் போல தெரிந்தனர் சற்று நேரத்தில் அவர்களின் உருவம் ஓரளவு தெளிவாக தெரிந்தது அவர்கள் சீன ஜோடிகள் இடபுறமாக வரும் அவளது இடுப்பில் அந்த பெண்ணின் இடது கை இருக்கியிருந்தது அந்த சீன பெண் கால் சட்டை அணிந்திருக்கவில்லையோ என கால்களை உற்று பார்த்தாள் அவளது உடலை விடவும் சிரித்திருந்த டீ சட்டைக்கு கீழே ஒரு தடித்த கருப்பு கோடு லேசாக தெரிந்தது அதுவாகத்தான் இருக்கும் பதிலை சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் அவ்விளைஞன் அவளது தோள்களை தன் கையால் அணைத்தபடி இருந்தான் சே நானும் அவரோடு இப்படி வந்திருக்கலாம் இப்படி தனியா வந்து காத்திருக்கிறது கொடுமை அவர்கள் இப்போது இன்னும் பக்கத்தில் தெளிவாக தெரிந்தார்கள் சுற்றி மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதற்கான அறிகுறியும் அப்போது அவர்களின் முகத்திலும் செயலிலும் இல்லை அவன் அவளையும் அவள் அவனையும் பார்த்து ஏதோ செல்மிஷமாக பேசிக்கொண்டே முன்னோக்கி நடக்கிறார்கள் அவர்கள் கண்ணாடி துவாரத்தை நெருங்க நெருங்க முழுமையாக தெரிந்த உருவம் இப்போது இழுப்பளவுதான் தெரிந்தது அந்த சீன பெண்ணின் வனப்பான மார்பையே கூர்ந்து கவனித்தாள் மார்பு பள்ளத்தில் மின்னிக்கொண்டிருந்த ஊதா நிறக்கல் வைத்த பெண்டன் அவளது கவர்ச்சியை அதிகரித்தது வெள்ளை தோளில் படித்திரு படிந்திருந்த ஊதா நிற பெண்டன் அவள் உடல் அசைவிற்கேற்ப எட்டி பார்த்து கொண்டே அசைந்து கொண்டிருந்தது கண்களை சிறைபிடித்துக் கொண்ட அழகான உறுத்தளது கதவு துவாரத்திற்கும் அவர்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டே வந்தது நடந்து வந்தவர்களின் முகம் இப்போது தெளிவாக தெரிந்தது அந்த சீனத்தையின் முகத்தில் பளிச்சென்று ஈர்த்தது அவளது இரத்த சிவப்பு உதடுதான் தூரத்தில் இருப்பவர்களும் அடையாளம் காணலாம் கண்கள் தேடி பிடிக்கும் அளவுக்கு சிரித்திருந்தது அடர்ந்திருந்த கண்ணி கண்ணிமை போலி என சட்டென தெரிந்தது சப்பை மூக்கு அடர்த்தியான பவுடர் சட்டென அவள் முகம் ஒரு முகமூடி போல தோற்றம் கொடுத்தது அவை அனைத்தும் வயதை மறைப்பதற்கான முயற்சி என்பதை கொஞ்ச நேரத்தில் அறிந்து கொண்டாள் அவளிடம் அவனை விடவும் குறைந்தது பத்து வயது முதுமை தெரிந்தது இப்போது அவளுக்கு இவர்கள் கணவன் மனைவி இல்லாமல் இருக்கலாமோ என்று சந்தேகம் வந்தது சில்மிஷங்களுடன் நடந்து வந்து பொழுதுபோக்கியவர்கள் இப்போது அவளது அறைக்குள் நுழைந்தனர் சட்டென வழித்துணை இழந்தவள் போல் காட்சி தொலைந்த வருத்தத்தில் மீண்டும் மெத்தைக்கே சென்றாள் நெடுநேரமாக குனிந்தபடியே கதவு துவாரத்தில் பார்த்ததால் ஏற்பட்டிருந்த கழுத்து வலியை போக்க கைகளால் நீவிக்கொண்டாள் முன்புறமாக இருந்த நிலை கண்ணாடியில் தன் உடல் அங்கங்களை பார்த்தாள் அந்த சீன பெண்ணின் உடல் கவர்ச்சியை தன்னோடு ஒப்பிட்டு கொண்டாள் இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் மீண்டும் மீண்டும் உடலை திருப்பி பார்த்தாள் கழுத்தை முழுதுமாக மூடியிருந்த தனது டீ சட்டையை கீழே இழுத்து விட்டாள் சங்கிலி கொஞ்சம் நீளமாக இருந்ததால் சரியாக அந்த பள்ளத்தில் பெண்டன் அமரவில்லை என்று முகத்தை சுளித்துக்கொண்டே கொண்டே மீண்டும் சங்கிலியை கழுத்தின் பின்புறமாக இழுத்துவிட்டாள் இப்பொழுது அந்த பள்ளத்தில் வெள்ளைக்கல் பெண்டன் கச்சிதமாக அமர்ந்தது சீனத்திற்கு ஊதா நிற கல் கொடுத்த இடுப்பை அந்த வெள்ளைக்கல் இவளுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் ஏதோ ஓரளவு திருப்தி அடைந்ததற்கான அடையாளம் அவள் முகத்தில் சிறு புன்னகையாய் வெளிப்பட்டது அந்த வெள்ளிக்கல் சங்கிலி அவன் வாங்கி கொடுத்ததுதான் அந்த முறை அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலி தவணை விடுமுறைக்கு பின் ஒரு நாள் முன்னதாகவே அவள் கல்லூரிக்கு வந்துவிட்டாள் அன்றிரவு கல்லூரியில் நண்பர்கள் யாருமே இல்லை தன் தோழிகளின் அரட்டை சத்தத்துடனும் சதா ஆள் நடமாட்டத்துடனேயே பார்த்து பழகிய அந்த கல்லூரி விடுதி அன்று பார்ப்பதற்கு என்னவோ போலிருந்தது பார்க்கும் இடமெல்லாம் அமைதியும் வெறுமையும் மழை வந்து ஓய்ந்து போனதற்குடைய குறிய அடையாளம் அது அந்த தனிமையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முதலில் டைரிதான் எழுதினாள் அதில் மனம் லைக்கவில்லை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தாள் பனி குளிர் காற்று அவளை மெல்ல வருடி சென்றது சதுர வடிவில் அமைந்த அந்த பெண்கள் விடுதியில் நடுப்பகுதியில் வந்து நின்று கொண்டு சுற்றிலும் பார்த்தாள் பார்வையை ஈர்க்கும்படியாக பூச்செடிகள் பராமரிக்கப்படவில்லை என்றாலும் அது காற்றில் அசைந்தது அழகாகத்தான் இருந்தது கூரைகள் இல்லாத அந்த வெளியில் நின்று கொண்டு நின்று ஈரக்காற்றை உணர்ந்து கொண்டே அண்ணாந்து பார்த்தாள் விண்மீன்கள் அழகாக சிரித்தன அவளும் சிரித்தாள் அதுவரை விண்மீன்கள் அவளிடம் சிரித்ததே இல்லை அவள் காதலில் இருப்பது தெரிந்திருக்கும் போல குளிரில் உரோம் உரோமங்கள் நிமிரத் தொடங்கின அவள் உள்ளங்கையை தேய்த்து கொண்டே கழுத்து வழியில் தரையின் பக்கம் தேய்த்து பக்கம் திரும்பும்போது வாட்ஸ்அப் மெசேஜ் அவன்தான் கடவுச்சொல்லை தட்டக்கூட விரல்களில் நிதானமில்லை வாட்ஸ்அப்பை திறந்துக்கும் போது கொஞ்ச நேரம் குழம்பினாள் அவளுக்கு அது என்னவென்று தெரியவில்லை கண்கள் நிதானமான போது இழுத்த மூச்சு சில கணங்களுக்கு வெளியே வரவில்லை இமைகளிலும் அசைவில்லை விண்மீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உமிழ்ந்த உஷ்ணத்தின் உச்சத்தில் அவள் உடல் தகித்தது இப்போது அவள் தன் முகத்தை சுழித்து கண்களை சுருக்குகிறாள் முகத்தில் சுருக்கங்கள் ரேகை போல படர்ந்தன தீப்பொறி தெரித்து விழுந்தது போல ஒரு அவஸ்தை முகத்தை வேறு வேறு திருப்பிக் கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் போதுமான அவகாசத்திற்கு பிறகு கண்களை லேசாக திறந்து அந்த படத்தை எடுத்து அவன் அனுப்பிய தகவலை படித்தாள் எனக்கு இதை பார்க்கறப்போ நீதான் ஞாபகத்துக்கு வந்த நான் இந்த நிமிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஐ லவ் யூ மீண்டும் பார்த்தாள் அது ஆண் எது ஆண் உடல் எது பெண் உடல் சுற்றி யாரும் இருக்கிறார்களா என பார்த்தாள் மீண்டும் படத்தை பார்த்தபோது அவன் அழைப்பை நிராகரித்தாள் அப்படி செய்தால் இன்னும் அதிக அழைப்பு வரும் என அறிவாள் அதை செய்து கொண்டே இருந்தாள் ஒவ்வொரு முறை அழைப்பை நிராகரிக்கும் போதும் அந்த படம் திரையில் தோன்றி மறைந்தது அதன் பிறகு அவனிடம் பேசுவதையே நிறுத்தி கொண்டாள் அவனது எண்ணெய் அழைப்பு பட்டியலின் தடை செய்திருந்தாள் அவனை நேரெதிரே எங்காவது பார்த்தால் அவளது உடலில் ஒருவித நடுக்கம் கலந்த பதற்றம் தொற்றிக்கொள்ளும் அவனது சந்திப்பை தவிர்க்க கல்லூரியில் வேறு சில பாதைகள் இருந்தாலும் அதையெல்லாம் அவள் தேர்ந்தெடுக்கவில்லை அவன் அவளை பார்க்கவோ அவளிடம் பேசவோ முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருந்தாள் அன்று வேறொரு எண்ணிலிருந்து அவன் அழைத்திருந்தான் அவளுக்கு சிந்திக்க இடைவெளி கொடுக்காமல் பேச நினைத்ததையெல்லாம் பேசிவிட்டுதான் மூச்சையே விட்டான் அவள் மௌனமாகவே இருந்தாள் அவள் எதுவும் பேசாமல் மௌனமாகவே அந்த தொடர்பை துண்டித்தாள் அவள் அவனை வெறுக்க காரணமாக இருந்த அந்த படம் அப்போதும் கூட அவளது கைபேசியில் பத்திரமாக தான் இருந்தது அவன் அழைப்பை துண்டித்தவள் அந்த படத்தை எடுத்து பார்த்தாள் அதுவரையிலும் அதுவரையிலும் நூறு முறையாவது அப்படத்தை பார்த்திருப்பாள் இப்போதெல்லாம் பார்க்கும்போது அவள் முகத்தில் புன்னகை தொற்று தோன்றி மறைந்தது பின்னர் அவன் வெள்ளைக்கள் சங்கிலியை பரிசரித்த போது கோபம் எல்லாம் வற்றி போனது புன்னகைத்தபடியே இப்போதும் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து கொண்டாள் அதற்கு தோதாக இருக்கும்படி அதன் எதிர்ப்புறமாகவே மெத்தையில் உட்கார்ந்து கொண்டாள் என்ன இவரை இன்னும் காணும் எரிச்சலாக இருந்தது மீண்டும் அழைத்தாள் ஹலோ என்ன ஆச்சு இன்னும் லேட் ஆகுமா நான் வேணா வேற எங்கேயாவது வரவா ம் சரி வெயிட் பண்றேன் வாங்க எரிச்சலுடன் கைபேசியை மெத்தையில் தூக்கி எறிந்தவள் யதார்த்தமாக தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்கவே எரிச்சல் படிந்த முகத்தை விரும்பாதவள் போல அதை அப்போது சின்ன சிரிப்பில் ஈடுகட்டி கொண்டாள் பக்கத்து அறையில் சில நிமிடங்களுக்கு முன் வரை கேட்டுக்கொண்டிருந்த பேச்சு சத்தம் நிசப்தமானது ஒரு சத்தம் நிசப்தமாகும் போதும் நிசப்தம் சப்தமாகும் போதும் கவனம் அதன் வயப்படுவது இயல்புதான் இருந்து இல்லாமல் போன அந்த சத்தத்தின் பால் தனது சிந்தனையை படர விடுகிறாள் இப்போது பேச்சு சத்தமில்லை இல்லை அப்படியென்றால் இருவரும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை தூங்கி இருப்பார்களோ இல்லை இருக்க வாய்ப்பில்லை தூங்கிறதுன்னா ஏன் இங்கே வரணும் இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே விசித்திரமான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின தெளிவாக கேட்காததால் சுவரோடு தன் காதுகளை ஒட்டி கேட்டாள் அது முத்த சத்தமாக இருக்கக்கூடும் என அனுமானிக்கும் உண்மையே இல்லை என முடிவானது அது ஒரு வண்ணத்து பூச்சியின் ரக்கைகளின் அசைப்பு சத்தம் அந்த சத்தத்துக்குரிய காட்சிகளை கற்பனை செய்யும் போது முகத்தில் வெட்கம் இலையோடியது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அறையில் இருப்பவர்களுக்கு இதே அந்த அறையில் இருப்பவர்களுக்கு இதே போல ஒரு சத்தம் இங்கிருந்து பரிமாறப்படுமோ அவளுக்குள் இது போல அவர்களும் இதுபோல சுவரோரம் நின்று கேட்கக்கூடுமோ என்று நினைத்தவள் தன் செயலை எண்ணி வெக்கம் கொண்டாள் மீண்டும் மெத்தையில் அமர்ந்தாள் அவளது காதுகள் மட்டும் சத் சத்தத்தின் மீது இன்னும் கவனமாகவே இருந்தன கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கும் அழகான பூங்காவிற்கு அன்று இரண்டாவது முறையாக சென்றிருந்தனர் அவன் விரல்களில் அவன் விரல்களின் இடுக்குகளில் அவளது விரல்கள் கோர்க்கப்பட்டிருந்தன நடக்கும்போது இருவருக்கும் இடையில் இடைவெளிகள் இல்லை எனவே அவ்வப்போது உடல்கள் இடித்தும் உரசியும் கொண்டன அவளும் அவனும் கருப்பு நிற டீ சட்டையை சி டீ சட்டையில் அழகான ஜோடிகளாகவே கடந்து செல்பவர்களின் பார்வையை உறுத்தினர் அன்று வெள்ளிக்கிழமை வாரநாள் என்பதால் ஆள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது காலாறு நடப்பதற்கும் கால்வழித்தால் அமர்ந்து காலை ஆட்டுவதற்கும் வசதியாக நடைபாதைகளும் கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இளந்தென்றல் இதமாக வீசிக்கொண்டிருந்த அழகான மாலை பொழுது சுற்றிலும் முறையாக பராமரிக்கப்பட்டிருந்த பூந்தோட்டம் நடுவில் ஒரு ஏரி இவர்களைப் போல இன்னும் சில ஜோடிகள் அவர்கள் அந்த பொழுதோடு அவர்களின் அந்த பொழுதோடு இணைந்திருந்தன வெகு தூரம் நடந்ததில் சளிப்படைந்த அவன் ஏய் இப்படியே இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகிறது வா அங்க போய் உட்காரலாம் என்றான் என்று இருவர் மட்டுமே அமரக்கூடிய ஒரு சின்ன கூடாரத்தை காட்டினான் அது எவர் பார்வைக்கும் எளிதில் தெரிய தெரியாதபடி மறைவாக இருந்தது அவன் அவள் பக்கத்தில் நெருக்கமாக உட்கார்ந்தான் இப்போது விரல் கோர்க்கப்பட்ட இருவரது கைகளும் அவளது மடிமேல் உள்ளங்கையில் தனது விரல்களால் கோலமிட்டு கொண்டிருந்தாள் அன்று அன்று நீங்கள் அனுப்பிய அந்த படம் அது அதுல அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெக்கை இருந்துச்சுல அதோ அந்த பறவைகளைப் போல வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஏற்பட்ட மூச்சு திணறலை மறைக்க நிதானமாகவே சுவாசித்தாள் தூரத்து மரக்கிளையில் அமர்ந்திருந்த சில பறவைகளை காட்டினாள் உள்ளுக்குள் பேச்சைத் தொடர வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருந்தாள் ஆமா ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு ஏன் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிறகு இருந்தது அந்த படத்துல அது எப்படி சாத்தியம் அது பறவைகளுக்கு மட்டும் தானே இருக்கும் இப்போது அவன் முகத்தை சில நொடிகள் பார்த்துவிட்டு மீண்டும் பறவைகளையே பார்க்கிறாள் அப்போது அவனது கண்கள் அவளது கழுத்து பகுதியின் மீது படிந்திருந்தது அந்த பறவையை அந்த பார்வையை தடுக்க மனமில்லாமல் அதை அனுமதிப்பதற்காகவே பறவைகளையே பார்த்து கொண்டிருந்தாள் காற்றோடு கதை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவளது முடியப்படாத அலை போன்ற கூந்தல் அவன் முகத்தை அவ்வப்போது வருடிக் கொண்டிருந்தது கூந்தலை விளக்காமல் இயல்பாகவே அவள் இருந்தாள் அவனும் கூந்தலின் வாசம் நுகர அதை விளக்காமல் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருந்தான் யார் சொன்னா பறவைக்கு மட்டும்தான் ரக்கை இருக்குமன்னு என்றவன் அவளை அணைத்து முத்தமிட்டான் அவளுக்கு ரக்கைகள் முளைத்தது அது பூமியை விட்டு அவளை ஆகாயத்துக்கு கொண்டு சென்றது விழிகள் அவனை பார்க்க வலுவற்றதாக மாறியது அப்போது மரக்கிளைகளில் பறவைகள் சில வந்து அமர்ந்தன அந்த அந்த முதல் முத்தத்தை நினைத்து கொண்டே அவள் தன் உதடுகளை கண்ணாடியில் பார்த்தபடியே எச்சிலால் ஈரப்படுத்திக் கொண்டாள் அந்த முதல் முத்தம் தந்த சிறகுகள் ஒரு நாள் அவளை அவனோடு தங்கும் விடுதி வரை அழைத்து சென்றது அன்று அவன்தான் அவளுக்காக காத்திருந்தான் அது அவளுக்கு இன்றைவிடவும் மிக அந்நியப்பட்ட சூழல் பயத்தை தந்தது சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே உள்ளே நுழைந்தவளிடம் சாக்லேட்டை நீட்டி சமாதானப்படுத்தினான் இட்ஸ் ஓகே சாக்லேட்டை அவன் கையிலிருந்து பொய்யான சிரிப்புடன் வாங்கினாள் அவள் வாங்கும்போதே அவள் அவள் வாங்கும்போதே அவன் கைகளை அவன் பற்றி கொண்டான் கல்லூரியில் பார்ப்பது போலவே நிதானமாக இருந்தான் அந்த அறையில் மெதுவாக பேச வேண்டும் என்பது முதல் எந்த வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்பது வரை நிதானமாக சொன்னான் சாக்லேட்டுகளை கை நழுவி கீழே சாக்லேட்டுகள் கை நழுவி கீழே விழுந்தன அதை கவனிக்காதது போலவே மெல் மெல்ல அவனை தன் உடலோடு அணைத்து கொண்டான் அவன் அனைப்பில் அவளின் நெருடலுக்குரிய சந்தேகங்கள் அணைந்து போயின பாரம் தொலைந்து மீண்டும் சிறகுகள் முளைத்தன எல்லாம் கொஞ்ச நேரம்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் நெருடல் அவளை உருந்திக்கொண்டே இருந்தது முளைத்த சிறகுகளை முறித்து போட்டவள் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்க வந்திருக்கீங்களா என்றால் அவன் பேசும் முன்னமே இல்லை நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுபவம் உள்ளதா காட்டுது கொஞ்சம் கூட நடுக்கம் ஆன்லைனில் இவ்வளவு அழகாக எனக்கு ரூம் புக் பண்ணி வர சொல்லிட்டு பதற்றம் இல்லாமல் சாக்லேட் எல்லாம் தர முடியுமா அவன் பார்வையில் உடலில் மொத்த நடுக்கமும் தெரிந்தது ரூமுக்கு வந்த வந்தவுடனேயே என்கிட்ட பேசக்கூட நேரம் ஒதுக்காம இவ்வளவு அழகா காரியம் சாதிச்சு சாதிக்க துடிக்கிறீங்க ஏன் ஆம்பளைக்கு வெக்கம் இருக்காதா இப்படி சட்டுன்னு ட்ரெஸ்ஸை உருவி போடுறீங்க உங்களுக்கு புதுசு இல்லை எஸ் எஸ் ஆர் நோ குரலில் அழுத்தம் வந்திருந்தது பார்வையில் வெப்பம் தெரித்தது அவளது பதிலை எதிர்பார்க்காமலேயே அங் அவனது பதிலை அங் எதிர்பார்க்காமலேயே அங்கிருந்து ஓகே பா என்று இரண்டே சொற்களில் அவனிடமிருந்து விடைபெற்று சென்றாள் அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான் தன் நிர்மாணத்தை எதை கொண்டு மறைப்பது என தெரியாமல் அவமானத்தில் குறுகி நின்றான் அன்று அவனை அப்படி செய்திருக்க வேண்டாமோ என இப்போது தோன்றியது இப்போது பக்கத்து அறையில் ஏதோ பேச்சு சத்தம் அது அவ்வளவு ஒன்றும் அவளை ஈர்க்கவில்லை என்பதால் கைபேசியை எடுக்கிறாள் ஹலோ மணி பத்து ஆச்சு எப்ப வருவீங்க இரிட்டேட் ஆகுது நான் போறேன் சரி அஞ்சு நிமிஷம்தான் அஞ்சு நிமிஷம்தான் கைபேசியை கீழே வைத்தவள் ஏதோ புலம்பிக்கொண்டே தன் உதட்டு சாய குறைந்திருப்பதை கவனித்தாள் கை பையில் இருந்து லிப்ஸ்டிக்கை எடுத்து பூசிக்கொண்டாள் கொண்டாள் கதவை தட்டும் சத்தம் கேட்கவே ஞாபகம் வந்தது போல மீண்டும் கண்ணாடியின் முன் வந்து அதிவேகமாக தன் த டீ சட்டையை கொஞ்சம் கீழே இழுத்து பெண் சங்கிலியை கழுத்தின் பின்புறமாக மீண்டும் இழுத்துவிட்டு கண்ணாடியை பார்த்தாள் எல்லாம் சரியான இடத்தில் கச்சிதமாக இருந்தது பிறகு அவளது அழகான ஒற்றைக்குழி புன்னகையுடன் கதவை திறந்தாள் அவன் டை கட்டிய சிவப்பு நிற சட்டையுடன் கம்பீரமாக குவிந்த உடல் உதடுகளால் சீட்டி கொண்டே உள்ளே நுழைந்தான் அவளை ஓரமாக பார்த்து கண்ணடித்தான் அவனை விடவும் இவன் கொஞ்சம் உயரம் எனவே கொஞ்சம் அண்ணாந்துதான் பார்த்தாள் அவனது சிவந்த மேனிக்கு சிவப்பு நிற சட்டை மிகப் பொருத்தமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒருவனை வீட்டில் பார்த்து நிச்சயம் செய்ததில் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது உடனே பிடித்தும் போனது அவள் தலை குனிந்து தன் வெட்கத்தை அளந்துதான் வெளிக்காட்டினாள் அடக்கமாக அவனை பார்த்தாள் அவன் தையை கலற்றினான் காலையிலிருந்து ரொம்ப ஒர்க் செம்ம டயர்டாக இருக்கு நான் கொஞ்சம் ஆகிட்டு வரேன் என்று குளிரறைக்குள் சென்றான் அவள் அமைதியாகவே தலையாட்டினாள் குளி குளித்து முடித்து தலை துவட்டி கொண்டே வெளியே வந்தபோது அவனது சுருண்ட முடி மண்டையோடு ஒட்டிய சுருள் கம்பிகள் போல இருந்தன அதிலிருந்து வழிந்த நீர்த்துளிகள் கீழே சொட்டி கொண்டிருந்தன அவளை உற்சாக அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என மார்பு வரை துண்டை கட்டிக்கொண்டு மெத்தையில் அமர்ந்திருந்தவனே பக்கத்தில் வந்து நின்றாள் அவளது இடுப்பளவில் அவனது பார்வை இருந்தது அப்போது அவளுக்கு கூச்சமாக இருந்தது மெத்தையில் நிதானமாக அமர்ந்தாள் தனியாகவே வந்துட்ட குட் அது அவளுக்கு பாராட்டு போலவே இல்லை பயமே இல்லையா ரொம்ப நிதானமாக இருக்க லிப்ஸ்டிக் இப்பதான் அடிச்சிருக்க உன் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்க மீண்டும் அவனது கேள்வி அவளுக்கு ஏதோ செய்தது நீங்கள் இருக்கீங்கல்ல என்றாள் தடுமாறி ஒரு மணி நேரமாக தனியாக தான் இருந்த அப்போ நான் இல்லையே என்றான் அவன் கண்கள் அவள் அவன் கண்கள் கூறுமையாகின உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்றான் அவள் தனது துண்டை இருக்க கட்டிக்கொன்றாள் நன்றி காலம் ரெண்டு கதைக்கும் வேறுபாடு என்ன ஒரு விஷயம் இருக்குது கைபேசி வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு பெண்கள் தனியாக போய் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையும் காதல்கள் உருவாகிறது முன்னாடி இருக்கிற கதை வேற ஒரு உலகத்திலிருந்து எழுதப்பட்டது பின்னாடி இருக்கிற உல கதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம் அந்த கதையை வந்து எப்படி ஒரு 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 விஷயத்தை அடைந்தார்கள் ஒரு கண்டடைதல் போல ஒரு விஷயத்தை எப்படி கண்டடைகிறாங்க ஒரு ஒரு மனிதனுடைய மர்மம் எப்படி துளங்குகிறது எந்த எக்ஸ்ட்ரீம் வரை போய் அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது என்ற விஷயம் அந்த இரண்டாவது கதையில் இருக்கும் முதல் கதை அது கண்ணகியினுடைய கதை தான் அது கண்ணகியினுடைய திருமாவண்ணியினுடைய கதை எனவே இந்த கதைகளை வந்து நாம் வந்து தோட்ட தொழிலாளர்கள் செம்மண் இதில் ஒர்க் பண்ண முடியல இல்லைனா வந்து பாய்மரோ பால்மர காட்டில் வந்து ஒர்க் பண்ணவங்க நம்ம இந்த மனிதர்கள் கூட்டத்திலிருந்து நாம் அடைந்திருக்கக்கூடிய கதைகள் நிறைய அதை அதாவது ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து சொல்லப்பட்ட கதைகள் நம்ம முன்னாடி ஒரு பதினஞ்சு கதைகள் சொன்னேன் அதில் சொல்லப்பட்ட கதை ஒரு வகையில் நவீன் கதை அதிலிருந்து இது இது எடுத்துக்கலாம் ராஜனுடைய கதை அல்லது கே பாலமுருகனுடைய கதை கிட்டத்தட்ட அது இன்னும் கூட அந்த என்ன சொல்கிறதுன்னா கம்பத்தினுடைய எச்ச சொச்சமான அந்த உலகத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு கதைகள் இதில் கொஞ்சம் நவீன கொஞ்சம் இதை இதில் தூக்கி போட்டோம்னா இந்த காலத்து கதைகள் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றன இந்த வாழ்க்கையை அவங்க எப்படி பார்க்குறாங்க சரியோ தப்போ இந்த வாழ்க்கைக்குள்ளே போய் பார்க்க வேண்டியது இருக்குது ஊடாட வேண்டியது இருக்குது வாழ வேண்டியது இருக்குது நம்ப வேண்டியது இருக்குது அந்த நம்பிக்கை துரோகங்களை அடைய வேண்டியிருக்கிறது இந்த விஷயத்தில் ஒரு இளம் பெண் ஒரு காதல் வையப்பட்டால் எப்படி அதை வந்து என்ன என்ன சொல்கிறது அது அந்த பெண்ணுடைய காதல் என்ன அப்படின்னா அது அது அப்படி இருக்குது அந்த காதலின் வடையாக அவள் அடைய அடைந்த ஒரு இடம் சரிங்களா அது ரெண்டு ஆண்கள் வராங்க அவன் இவன் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஆண்கள் வேறு எதுவுமே இருக்காது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறினா கூட ஒரே ஆண் மாதிரி தெரியும் ஆனால் ஏன் ரெண்டு ஆணை வைச்சாங்க ஒரு ஆண் வச்சிருக்கலாம்ல அல்ல ஒரு படைப்பாளிக்கு ஒரு தேர்வு இருக்கிறது ஏன் ரெண்டு ஆணை வைக்கணும்னா ரெண்டு ஆண்களும் ஒரு காதலை அவன் நாடவில்லை என்பதுதான் அவனுடைய கவனம் எல்லாம் வேற ஒன்றாக தான் இருக்கும் இப்போ இப்படி வச்சுக்கோங்க ஒரு யானை குட்டி போடுதுன்னா ஆண் யானைக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் பெண் யானை அதை ஒரு 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 ஏழரை வயசு வேலைக்கும் அதை குட்டி அப்படியே இது பண்ணும் அதை த அதனுடைய யானையினுடைய தங்கச்சி அதை பார்த்துக்குறோம் அக்கா பார்த்துக்குறோம் எல்லாம் பார்த்துக்குறோம் சரிங்களா இந்த ஜெனிட்டிக்கான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இந்த ஓட தொடர்பு படுத்தி பாருங்கள் எனவே பெண் என்பவள் அந்த அந்த விஷயம் அது காதல் வந்து தன்னை தன்னை ஒப்படைக்கலாம் ஒப்படைக்கிறது ஒரு பெரிய அது காதலால் ஒப்படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த காதலால் ஒப்படைக்கக்கூடிய விஷயம் அங்கே இல்லைங்கிறத வந்து அறியக்கூடிய இடம் ஒரு ஆண் வந்து அது காதலால் இருப்பான்னா இருக்கலாம் செல்லம்மாள் போன்ற ஒரு கதையில் வந்து அவ அபாரமான இடம் தரையலாம் அது ரொம்ப ஒரு ரேர் கேஸ் தான் இருக்குது சரிங்களா ஒரு ஒரு நூறு பேர்னா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கலாம் இரு இருக்க தான் செய்வாங்க அது வந்து இல்லாமல் இருக்க மாட்டாங்க சரிங்களா நம்ம ரொம்ப ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க முடியாது ஆனாலும் பாசிபிலிட்டி என்னவாக இருக்குது என்கிற விஷயத்தை இந்த இரண்டாவது கதை ரொம்ப நேர்த்தியாக தன்னை வந்து என்னது ஒப்பு கொடுக்க தயாராக இருந்த அந்த 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 இருந்து அதை வென்றெடுக்கிறது அந்த அந்த நிமிடத்தில் போனால் தான் அதை அறிய முடியும் என்பதை இந்த கதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன என்ன சொல்கிறதுனா துணிந்து எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்குது விரசம் இல்லாமலும் இருக்கிறது அந்த ரெண்டு கதையில் ஒரு என்ன சொல்கிறதுனா நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்னுடைய பார்வை என்ன நான் அறிந்து கொண்டது என்ன என்கிற விஷயம் எனவே வக்ரம் என்பது கூட இது கலையாக மாறக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து அது வந்து அது அதற்கான கதை அது வக்கரமாக இருந்தால் நம்ம வந்து அந்த கதையை வந்து என்ன பண்ண மாட்டோம் ஒரு கலைத்துவமான கதைன்னு சொல்ல மாட்டோம் எனவே இந்த தொகுப்பில் இருந்து இம்மாதிரி இரண்டு கதைகள் பெண் கதைகள் பெண்கள் உலகத்தை ரெண்டு விதமாக காட்டியிருக்கு இன்றைக்கி ஹாஸ்டலில் போய் படிக்கிறாங்க ஹாஸ்டல் இருக்கிறாங்க சுயமாக இருக்காங்க அந்த பெண் வந்து அடையக்கூடிய இடம் நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க முடியாது அந்த பெண்ணே அடையக்கூடிய மேடம் இருக்கு இல்லைங்களா என்பதை இந்த உலகத்திலிருந்து நாம் அந்த கதையை புரிந்து கொள்கிறோம் மற்ற கதைகளும் இருக்கிறது மற்ற கதைகள் முன்னாடி சொன்னது போல் ஒரு கீற்றாக ஒரு 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 சின்ன தன்மையோடு இருக்குது ஆனால் முழுமை அதாவது ஒரு செறிவுன்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையுடைய எல்லா தளங்களையும் சென்றடைய கூடிய இடங்களை தான் ஒரு கதையினுடைய செறிவான ஒரு ஒரு கட்டமைப்புன்னு சொல்கிறோம் முதல் கதையில் கொஞ்சம் நடை வந்து கொஞ்சம் பலபலன்னு போயிருந்தால் கூட அது கூட எல்லா இடத்துலையும் பாய்ந்து தங்கை அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே இந்த இந்த அம்மாவை பற்றி என்ன நினைப்பாங்க இவ்வளோ ஏன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா எழுபது வயசில் இன்னும் கூட குமரி மாதிரி இருக்குன்னா கிராமத்தை சொல்லுவாங்க பாரு எழுபது வயசு ஆகுது இன்னும் குமரி மாதிரி அவள் போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெருமை சரிங்களா அந்த அந்த பெருமிதத்தை அவள் எப்படி கொண்டாடி இருக்கிறாள் அந்தது அது வந்து ஒரு அது ஒரு ஒரு நோயாக வரும் பொழுது அதை ஒரு மகளாக அவள் எப்படி பார்த்துருக்கா என்ன சில டயத்தில் வந்து அழுது விடுமா அழுது விடுமா கண்ணீரை கொட்டி விடுமாங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது அது ஒரு என்ன சொல்கிறது அது சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து என்னென்னா கும்முதம் வாசகர்களுக்காக அந்த மாதிரி இருக்கும் அது ஒரு நல்ல தேர்ந்த ஒரு எழுத்தாளன் வந்து அந்த அழுது விடுமா கண்ணீரை சிந்தி விடுமான்னு சொல்ல மாட்டான் அது கடந்து போயிடுவாங்க இருந்தாலும் அது ஒரு 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 கரெக்ஷன் பண்ணக்கூடிய இடங்கள் தான் ஆனால் அதை மீறி அந்த கதைகளில் இருக்குது எனவே இந்த தமிழ் ஒரு மலேசிய கதை ஒட்டுமொத்த தமிழ் கதையாக எப்படி மாறுகிறது ஒட்டுமொத்த உலக கதையாக எப்படி மாறுகிறது இப்போ பவித்ராவின் கதையை நம்ம வந்து மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு உலக கதையில் மொழிபெயர்க்கும் பொழுது அதனுடைய இடம் என்னவாக இருக்கும் அங்கே வந்து அதை அதை எப்படி எதிர்கொள்வாங்க தமிழ்நாட்டு கல்ச்சரில் இது ஏன் இந்த பொண்ணு இப்படி இந்த விஷயத்தை பார்க்குது அப்படின்னு பார்ப்பாங்க அது ஒரு கல்ச்சர் அதுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஒருத்தன் நிச்சயப்பட்டவன் ஒருத்தன் காதலித்தவன் சரிங்களா அப்போ இதை எப்படி பார்க்குறது சரி முன்னாடி இருக்கிற கதையை ஏன் இப்படி அந்த அம்மா பாமா வந்து இப்படி இந்த கதையை எழுதியிருக்காங்கன்னா அது இந்த கல்ச்சர்லேருந்து உருவான கதை அது அந்த அம்மா அப்படி தான் எழுத முடியும் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயம்புத்தூரில் பார்த்தா எல்லாமே பூக்குழியில் நடந்துட்டு இருப்பாங்க அதாவது பூக்குழின்னா அந்த நெருப்பை உருவாக்கி மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இறங்குறது ஆனால் மதுரை தேனி விருதுநகர் டிஸ்டிக்டில் பார்த்தீங்கன்னா பூக்குழி இறங்க மாட்டாங்க தீச்செட்டி எடுத்துகிட்டு தான் வருவாங்க அது கண்ணகினுடைய வம்சத்துலேருந்து வந்தது எல்லாமே நெருப்பு எழுந்திட்டு ஓடுவாங்க அது திரு திருத்துட்டு பெண்கள் தான் எடுப்பாங்க ஆண்கள் எடுக்க மாட்டாங்க ஆண்கள் வந்து எதாவது இருக்கும் உடனே நீ போய் ஒரு 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 வீடியோ வச்சுட்டு வேணுகோபால் இப்படி சொல்லிட்டேன் ஒரு ஆள் எடுத்தாங்க அது அல்ல அது வந்து ஒரு நேர்ந்த கடலுக்காக பொதுவாக பெண்கள் தான் நெருப்பை ஏந்தி ஓடுவாங்க அந்த மாரியம்மன் கோயிலுக்கு ஓடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உனக்கு வைப்ரேஷன் ஆயிடும் நெருப்பு ஏந்தி அந்த தணல் இருக்கு சரிங்களா மதுரையிலையும் நெருப்பு ஏந்துவாங்க முக்க முக்கியமாக வைகை ஆற்றங்கரையில் முழுக்க நெருப்பு ஏந்துவாங்க இது நான் சந்தித்தது ஏன் நெருப்பு வந்துறாங்க அவள் கண்ணகி கொடுத்த நெருப்பது மதுரையை அறுத்த நெருப்பது சரிங்களா நீங்க அதுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது அந்த ஒரு நெருப்புக்கு பின்னாடி ஒரு புனைகதையினுடைய ஒரு ஒரு தொன்மத்தினுடைய ஒரு ஒரு ஆற்றல் இருக்கிறது எனவே பெண்ணு ஏன் நெருப்பு இருந்ததுனாங்கிற விஷயத்துக்கு கண்ணகிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது எனவே இந்த கதைகளை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் இந்த ரெண்டு கதைகளையும் நெருப்பு ஏந்திய பெண்களுடைய வேற்று வடிவங்களாக நான் பார்க்கிறேன் ஒன்று வந்து ஒரு ஒரு அமுத சுரபி ஏந்திய ஒரு பெண்ணாகவும் இன்னொரு பெண் வந்து கனலோடு வந்தக்கூடிய ஒரு பெண்ணாகவும் பார்க்கிறோம் மற்ற கதைகளும் நல்ல கதைகள் இருக்கின்றன ஆனால் நாம் வந்து ஒரு ஒரு ஒரே நாளுக்கான ஒரு விஷயமாக வைக்கிறதுனால நீங்கள் இந்த கதைகள் குறித்து கேட்டாலும் சரி இல்லை மற்ற விஷயத்தை கேட்டாலும் சரி நாம் இதனுடைய நோக்கம் என்னென்னா நாம் நம்மளுடைய நம்முடைய விஷன் நம்மளுடைய பார்வை நம்மளுடைய விஷயம் உலக தரத்தில் எங்கே இருக்கும் எந்த இடத்துக்கு நம்ம போகணும் எப்படியான கதைகள் எழுதப்படணும் ஒரு தற்செயலாக அந்த ரெண்டு கதையுமே வந்து ஒரு ஒரு வகையில் பாலியல் சார்ந்த கதைகள் ஆகிப்போச்சு தவிர அந்த நோக்கத்தில் இருக்கிறத அந்த ரெண்டு கதை தான் பெஸ்ட்டு அதாவது நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன் மற்ற கதைகள் வந்து வேறு விஷயத்தை பேசுகிறது வேறு விஷயம் வேறு வேறு விஷயத்தை பேசுகிறது வந்து ஒரு ஒரு தூ ஒரு அரவாணியை பற்றி ஒரு கதை பேசுகிறது ஒரு கிளவியை பற்றி ஒரு 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 எண்பது வயசு கிளவியை பற்றி ஒரு க பேசுகிறது அவருடைய அம்மா வீட்டில் அதாவது மாமனார் வீட்டில் போய் சின்ன வயசில் பதினாறு வயசு அப்போது கையை ஒடிஞ்சு போனதை விசயத்து எண்பது வயசுல வந்து அடிக்காதப்பா அடியப்படும் இந்த நினைவு இழந்த காலத்தில் அந்த பழைய விஷயம் வரக்கூடிய கதைகள்லாம் இருக்கிறது வெவ்வேறு பொருள் பற்றி பேசக்கூடிய கதைகள் இருக்கிறது ஆனால் ஒரு கதை நடையால் அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்பது ஒரு கதை பார்வையால் மரபினுடைய வீச்சினால் எப்படி அது மலர்ந்திருக்கிறது என்பதற்காக இந்த ரெண்டு கதையை சொன்னேன் சிறகுங்கிற வார்த்தை வந்து அது வந்து ஒரு எல்லா பெண்களுக்குமான அதாவது இந்த உலகம் நாம் பெண்கள் வந்து பறக்கக்கூடிய ஒரு, ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கைங்கிற விஷயம் வந்து உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுதுங்கிறதான் அதான் இருக்கும் அதாவது <laughs> <laughs> அது எப்படி நான் ஒரு 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 ஆடவன்னா ஆடவன் என்கிற இடம் இல்லை அதன் வழியாக வேற ஒன்று தான் சொல்ல வருது வேற ஒன்று தான் சொல்ல வருகிறது இப்போ காசிலிங்கத்தினுடைய கதை வந்து அங்கே கதை நடக்கக்கூடிய ஒரு இடம் கதை வந்து முடிந்த பின்னாடி தான் கதை வந்து வெளியே விஷி வெளியே தேட வேண்டியதாக இருக்கும் அவருடைய கதை வந்து வெளியே கதை முடிந்த பின்பு அதனுடைய அர்த்தங்கள் எங்கே இருக்குன்னா வெளியே இருக்குது சில கதைக்குள்ளே உள்ளே இருக்கும் இது அந்தந்த படைப்பாளினுடைய ஒரு விஷயம் சிறகுங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அந்த அதுக்குள்ளே வந்து சிறகு இருக்குது காமம் இருக்குது பறக்கிறது அதெல்லாம் ரைட்டு ஆனால் அப்படி நான் அப்படி நேரடி பொருள் இல்லாமல் பறக்கக்கூடிய ஒரு ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சுதந்திர தன்மை இருக்கு இல்லைங்களா ஒரு பறக்கக்கூடிய சுதந்திர தன்மை திருமணம் என்று வரும்பொழுது அல்லது ஆடவனோடு சேர்ந்து வாழணும் என்கிற ஒரு அம்சத்துக்குள் வரும்போது அந்த சிறகு ஒடிக்கப்படுகிறது என்கிற அந்த இடத்துக்கு நான் நான் அப்படி தான் அதை வந்து மீன் பண்ணிக்கிறேன் அந்த பதினொன்று ஒரு இருபது வயது பொண்ணு அப்பா அம்மா கூட வாழும்போது இருக்கக்கூடிய சிறகுனுடைய உயரம் ஒரு கணவனாக போகும்போது அந்த சிறகு வந்து தான் ஒரு காதலனோ கதை அப்படி அந்த அதுக்கு தான் அந்த தலைப்பு இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டர் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறத விட அது நல்லா இருக்குங்கிறது இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நிச்சயத்துக்கு முன்னாடி அது வந்து நான் சொன்னேன்னா நான் எழு எழுதப்படாத நூறு கதைகள் வச்சிருக்கேன் நான் சரிங்களா கல்யாணம் முடிஞ்சு முதராத்திரி உட்காந்தேவனே சத்திய சத்தியவங்கன ஆட்களெல்லாம் உண்டு இதுதான் ராம மாதிரி சரிங்களா அந்த வார்த்தையில் அவளை போட்டு நாங்கள் காட்சி காட்சி எடுத்துகிட்டு போய் இல்லை எதை போய் எப்படியா சத்தியமாகிறது அப்படியெல்லாம் கேட்டிருக்கோம் இவர் போவாரா ஒய்ஃப் போகக்கூடாதா எந்த இடத்துக்கு சரிங்களா அப்படியெல்லாம் சத்தியம் வாங்கின நாட்கள் ஒன்று நாங்கள் பேசிக்கிருவோம் இல்லைங்களா அவன் முட்டா வந்து நான் வந்து பேசுவானுங்க சரி இல்லை இல்லை எனவே இந்த மாதிரி இருக்குது எனவே நம்மளுக்கு வந்து நாம் நம் நம் செவிவெளிக்கு வந்தது நம்ம அனுபவத்துக்கு வந்தது வந்ததுக்கு அனுபவத்துக்கு வராதது செவிவெளிக்கு இந்த காற்றில் உழவக்கூடியது இப்படியும் பல விஷயங்கள் இருக்கிறது ஒரு எழுத்தாளன் வந்து அந்த மாதிரி விஷயங்களை தேடி 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 எடுத்துருவான் சரிங்களா இப்போது மேடம் சொன்னதுக்கு அதனுடைய முடிவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த மேடம் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்லுங்க அதோட இதை இந்த செஷனை முடிச்சுக்கலாம் சரி நான் முதல்ல இந்த கதையை எப்படி என்னோட மனசுல நினைச்சு நான் எழுதுனேன் அப்படின்னாக்கா முதல்ல வந்துட்டு அந்த பெண் முதல்ல அந்த ஆடவனோட அந்த சந்தேகப்பட்டு வெளியாயிடுறாங்க ரெண்டாவது முறை இவங்க இன்னொரு நிச்சயப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட அந்த ஆணோட பொழுது இவங்க வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு பெண் நெருங்கி போகும்பொழுது ஒரு ஆண் அந்த மாதிரியான வார்த்தைகளை போடுறது ஒரு பெண்ணை கொள்றதுக்கான சமம் அந்த சூழலை வந்து கொள்றதுக்கான சமம் அதை வந்து நான் எழுதினேன் அடுத்தது அதே போல் இவங்க வந்து முன்னாடி ஒரு ஆணை கேட்குறது திரும்புது இவங்களை இதை தான் அவங்க கேட்டாங்க உனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா ஸோ அந்த வார்த்தைகள் அப்படி நேர் எதிராக இவங்களுக்கு திரும்பி நிற்கிது ஸோ எந்த ஒரு சொல்ல கொண்டும் எந்த ஒரு காரணத்தை காட்டியும் அவங்களால அந்த குற்ற உணர்ச்சிலிருந்து மீள முடியல அதெல்லாமே வந்து அவங்க சுடுதுன்னு தான் சொல்லணும் அந்த சொற்கள் எல்லாம் திருப்பி ஸோ அதை தான் நான் இதை எழுதுனா வாழணுன்ற எண்ணத்தோடு தான் அந்த அறைக்க அவ போறா அது வாசகனை பொறுத்தது வாசகர்களை பொறுத்தது